கதையின் தலைப்பு டியர் டீமன் முன்னுரை பைந்தமிழ் சக்கரவர்த்தி பெயருக்கேற்ப சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவன் வள்ளையை பழிவாங்குவதே தன் வாழ்வின் லட்சியம் என்று எண்ணி இல்லாத கொடுமைகளை செய்கின்றான் அவனுக்கும் அவளுக்குமான பகை எங்கே எப்போது உருவானது நெடுங்கதையாக போகும் டியர் டீமனை ஒவ்வொரு பாகமாய் ரிலீஸ் செய்கின்றோம் கேட்டு மகிழுங்கள் அத்தியாயம் ஒன்று ஆதவன் தன் அக்கினி கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து மலை மேகங்களுக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருந்த மதிய நேரம் அது மும்பையின் போக்குவரத்து நெரிசலில் மெதுவாய் தன் ஸ்கூட்டியை ஓட்டினாள் வள்ளி ஒரு கிண்டர் கார்டன் பள்ளியின் முன்னாள் வண்டியை நிறுத்தியவள் நேரத்தை கொண்டே உள்ளே நுழைந்தாள் மலர்ந்தும் மலராத மொட்டுக்கள் போல வரிசை வாரியாய் வெளிவந்தனர் குழந்தைகள் அவளின் வெளிதான் சரிபாதி உயிரான சஞ்சனாவை தேடியது ஒன்றாம் வகுப்புக்கான பிள்ளைகள் அனைவரும் வெளிவந்த பிறகும் சஞ்சனா வரவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவள் நேரம் ஓடுவதை உணர்ந்து வகுப்பு ஆசிரியரிடம் போனாள் மேம் சஞ்சனா எங்க என்று ஹிந்தியில் கேட்டாள் சஞ்சனாவா அவ அப்போவே போயிட்டாளே இல்லை மேம் ஸ்கூல் முடியதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் அவள் வெளியே வரவே இல்லை கிளாஸ்ல இருக்காளான்னு ஒரு தடவை செக் பண்ணுறீங்களா இப்போ இல்லை மேம் பத்து மணி போல் அவளோட அங்கிள் வந்து கூட்டிட்டு போனாங்க திடுக்கிட்ட வழி அங்குளா எங்களுக்கு இந்த மும்பையில் உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாதே யாரோட என் பொண்ணை அனுப்புனீங்க என்ன மேம் சொல்கிறீங்க இதை ஏற்கனவே ஸ்கூல் ரெக்கார்டில் பல தடவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அவளோட டைரியில் கூட எழுதியிருக்கு அப்படி இருக்கும்போது யாரை கேட்டு என்னை கேட்காம என் குழந்தையை அனுப்புனீங்க வந்தவர் தெள்ள தெளிவாக தமிழில் பேசினார் கையோட நீங்கள் கையெழுத்து போட்ட லெட்டர் ஒன்று கொண்டு வந்தார் சஞ்சனாவும் அவர் சொன்னதுக்கு எல்லாம் ஆமான்னு தலையாட்டினான் அதனால தான் அனுப்பினேன் மச்சு அவள் வாய் பேச முடியாத குழந்தை தவிர ஏதாவது கேட்டால் ஆமாம் இல்லைன்னு தலையாட்ட தான் செய்வா ரெண்டு வருஷமா பாப்பாவை தினமும் நான் தானே கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் ஏன் மேம் எனக்கு ஒரு கால் கூட பண்ணாமல் அனுப்பி வச்சிங்க உங்களுக்கு கால் பண்ணோம் உங்களோட நம்பர் ரீச் ஆகலை அவர் வேற ரொம்ப அவசரப்படுத்தினார் அதான் என்று கையை பிசைந்தார் இதற்கு மேல் இவரோடு நின்று பேசுவது வீண் என்று வள்ளிக்கும் புரிந்தது அவளின் கணவன் அஸ்வின் அலுவலக வேலைக்காக இரண்டு மாதத்திற்கு முன்பாக வெளிநாடு போயிருந்தார் அவன் எண்ணிற்கு அழைத்துப் பார்த்தாள் அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக பதில் கிடைத்தது வந்தவரோட முகம் தெரியிற மாதிரி ஏதாவது சிசிடிவி ரெக்கார்டு இருந்தா எடுத்து வைங்க நான் வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கிறேன் பதற்றத்தோடு வெளியே வந்த வள்ளி எங்கே போவது என்று தெரியாமல் குழந்தையோடு தினம் போகும் சூப்பர் மார்க்கெட் அந்த ஏரியாவின் பப்ளிக் பார்க் அவளது தோழிகளின் வீடு என அனைத்திலுமே தேடி அலைந்தாள் போன இடத்திலெல்லாம் குழந்தை இல்லை என்னும் வெறுமைதான் அவள் முகத்தில் அறைந்தது மீண்டும் ஒருமுறை ஸ்கூலுக்கு வந்து வீடியோ ஆதாரத்தை வாங்கிக் கொண்டாள் அதில் இருப்பவன் முகத்தை இதுவரைக்கும் அவள் எங்கேயும் பார்த்ததில்லை நொடி பொழுதையும் வீணாக்க விரும்பாமல் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி விரைந்தாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவளுக்கும் சில அடி தூரம் இருக்கையில் அஸ்வினிடம் இருந்து கால் வந்தது எங்க சஞ்சனாவே காணும் அப்போ இருந்து தேடிட்டு இருக்கிறேன் யாரோ மாமா வந்து கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க என்று தனக்கு தெரிந்ததெல்லாம் படப்பட வேண பொரிந்தாள் வள்ளி நீ வீட்டுக்கு போ பாப்பா அங்கே தான் இருக்கா வீட்டில்லையா யார் கூட்டிகிட்டு வந்தா வீட்டுக்கு போனது உனக்கே தெரியும் அவன் குரலில் இருக்கும் மாற்றத்தை புரிந்து கொண்ட வள்ளி நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கமா பேசுறீங்க கொஞ்ச நாளே நீங்க சரியில்லை உங்க கூட ஃபாரின் போனவங்க எல்லோருமே போன மாசமே திரும்பி வந்துட்டாங்க நீங்க ஏன் இன்னும் திரும்பி வரல திரும்பி வந்ததும் பேசிக்கலாம்னு இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் இப்ப என்னடானா குழந்தையை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க நான் தேட கூட உங்களுக்கு தோணலையா என்ன ஆச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அவள் புலம்பலை பொறுமையாய் கேட்டு முடித்தவன் இறுதியாய் இனிமே நான் இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டேன் என்று உரைத்தான் என்னங்க சொல்றீங்க நீ முதல்ல வீட்டுக்கு போ மற்றதெல்லாம் உனக்கு தானாக புரியும் ஏங்க என்பதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது திரும்ப முயற்சித்தாள் முன்பை போலவே அவனது என் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விட்டது அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் விரைந்து வீட்டிற்கு புறப்பட்டாள் வானிலை கொஞ்சம் மாறி லேசாக தூரல் விழ துவங்கியது ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலோடு காட்சியளிக்கும் சாலை இப்போது மனித தலைகளால் நிரம்பி கிடந்தது சந்து பொந்துகளில் புகுந்து ஒரு வழியாக ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தாள் அவள் அது ஒரு பழங்காலத்து அப்பார்ட்மெண்ட் புறாக்கூடு போல இருநூறு வீடுகளை ஒன்றின் மேல் ஒன்றாய் அடுக்கி வைத்திருந்தனர் அதில் நான்காம் தளத்தின் இறுதியில் ஒற்றை படுக்கையறை கொண்ட வீடு அவளுடையது இதற்கே மாத வாடகை பதினைந்தாயிரம் லிப்ட் வசதி இல்லாத அபார்ட்மெண்ட் ஆதலால் மூச்சு வாங்க நான்காம் தளத்தினை வந்து அடைந்தாள் அவளின் வீட்டுக் கதவு திறந்து கிடக்க உள்ளே இருந்து படர்ந்து விரிந்த வெளிச்சம் அவளை விரைந்து வா என்று அழைத்தது சஞ்சுமா அம்மா வந்துட்டேன்டா தனக்கு தானே சொல்லிக்கொண்டு எட்டி நடையை போட்டு வீட்டை அடைந்தாள் பத்துக்கு பத்தடி இருக்கும் ஹாலில் பதினைந்து பாடி பில்டர்கள் ஒருவர் பின் ஒருவராய் நின்றிருந்தனர் அதில் இறுதியாக இருக்கும் ஒருவன் தோளில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் சஞ்சனா வெல்கம் ஹோம் வில்லி கிச்சனில் இருந்து ஆப்பிளை கொண்டே வெளியே வந்தான் அவர் நீ நீயா ஞாபகம் இருக்கா கால்கள் நிலை நிலைக்கதுவின் அருகே தடுமாறி தரையில் விழுந்தாள் வில்லி அவன் பைந்தமிழ் சக்கரவர்த்தி அழகான தமிழ் பெயர் அதற்கேற்றபடி அடர்த்தியான கேசமும் ஆரடி உயரமும் ஆரை கொள்ளும் பார்வையும் கொண்டவன் அவன் முகம் பார்த்ததுமே வள்ளியின் கண்கள் இருந்தது தலை சுற்றி கால்கள் துவள பாதி ஜீவனை தொலைத்த தேகம் போல தரையில் விழுந்தா மும்பையில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டா உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியாதா உனக்கு என்ன வேணும் நீதான் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு எவனோ ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறதுக்கு நான் என்ன சொம்பையா என்னை விட்டுரு ப்ளீஸ் அரை அதிர சிரித்த அரக்கன் ஸ்லோ மோஷனில் அவள் அருகே நடந்து வந்தாள் முன்ன விட செம்மையாக மாறிட்ட ஸ்ட்ரக்சர் கூட டாப்பு டக்கர் புள்ள பற்றதால் உடம்பு மாறி இருக்கும்னு நினச்சேன் நாட் பேட் நல்லாவே மெயின்டைன் பண்ற சி இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் கூட இங்கீதும் இல்லாமல் என்ன வார்த்தை பேசுகிற இல்ல அதை மறந்துட்டேன் என்றவன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்த காகிதத்தை அவள் முன்னால் தூக்கி எறிந்தான் என்னது இது டிவோர்ஸ் பேப்பர் உன் புருஷன் எப்போவோ சைன் பண்ணி கொடுத்துட்டான் நீயும் போட்டுட்டா நாளைக்கு டிவோர்ஸ் கைக்கு வந்துடும் அஷ்வின் அப்படி செஞ்சிருக்க மாட்டார் நீதான் அவரை என்னவோ பண்ணிட்ட அவருக்கு என்னாச்சு எதுவும் ஆகல என்கிட்ட பத்து கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டு தாய்லாந்தில் போய் செட்டில் ஆகிட்டான் திடுக்கிட்டு போனவள் இல்லை நீ பொய் சொல்கிற அஸ்வின் எனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக இதை பண்ணியிருக்க மாட்டார் என்றாள் ஆணித்தரமாய் ஆப்பிளை அடுத்த கடி கடித்துக்கொண்டே நம்பளையா இதோ கால் பண்ணுறேன் அவன்கிட்டையே கேளு என்று கூறிக்கொண்டே அஸ்வின் எனக்கு அழைப்பு விடுத்தான் உடனே அட்டன் செய்த அஸ்வின் சொல்லுங்க சார் என்றார் பவ்யமான குரலே உன் பொண்டாட்டி நான் சொல்ற எதையும் நம்ப மாட்டேங்கிறா நீ கொஞ்சம் விளக்கமாக சொல்றியா ஓகே சார் என்றதும் செல்போன் கை மாறியது பயமும் பதற்றமுமாய் அதை தன் கையில் வாங்கியவள் ஏங்க இவன் டிவோர்ஸ் பத்து கோடி ரூபாய் பணம்னு என்னென்னமோ சொல்கிறான் அது எதுவும் உண்மையில்லை தானே நீங்கள் என்னையும் குழந்தையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்க தானே என்றாள் எதிர்பார்ப்போடு ஐ எம் சாரி வள்ளி எனக்கு என் வாழ்க்கையை மாற்றிக்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஏங்க ஏன் இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே எதுக்காக இப்படி செஞ்சீங்க மறந்துட்டியா இன்னைக்கு செப்டம்பர் ஒன்று இனியோட நம்ம அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் முடியுது இதுக்கப்புறம் என்னை நீயும் உன்னை நானும் கட்டுப்படுத்தக்கூடாது அவன் சொன்ன பிறகுதான் அவளுக்கு இந்த தேதியின் ஞாபகமே வந்தது ஏங்க இந்த அஞ்சு வருஷத்தில் தடவை கூட என்னை உங்களுக்கு பொண்டாட்டியா நினைக்கவே தோணலையா ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கதை அள அவள் கையில் இருந்த ஃபோனை வெடுக்கண்ண பிடுங்கினான் பைந்தமிழ் சக்கரவர்த்தி ரொம்ப நேரம் பேசிட்ட நீ அவனுக்கு அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கும் நீ இப்படி தொண்தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன வேலைன்னு பார்ப்பாவன் போதும் கட் பண்ணிடுவோம் தமிழு இதெல்லாம் அநியாயம் என்று கூற சிரித்து கொண்டே அவள் முன்னால் வந்தவன் பலார் என்று அறைந்தான் அவள் கண்ணுத்தே அவன் அறைந்த அறைக்கு சூற்றில் போய் முட்டிக்கொண்டாள் வள்ளி பேர் சொல்ற நீ இனிமே நீ என் அடிமை மரியாதையாக பேச பழகு இல்ல கொன்னு புதச்சிடுவேன் இந்தா சைன் போடு நீ என்ன சொன்னாலும் நான் இதில் சைன் பண்ண மாட்டேன் போட வைக்காம நானும் போக மாட்டேன் வில்லி என்றவன் அவள் எதிர்பாராத நொடிதனில் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து அவள் உள்ளங்கையை கீறிவிட்டான் மா என்று அலற முயன்ற அவள் குரல் அவள் வாய்க்குள்ளாகவே அடங்கி போனது தன் இரும்பு கரங்களால் அவள் வாயை அழுத்தமாய் மூடிய பைந்தமிழ் சக்கரவர்த்தி பாப்பா தூங்கிட்டு இருக்கு இப்படி பொறுப்பில்லாம கத்திரியே என்றான் நக்கலான குரலே அப்போதுதான் குழந்தையும் அவர்கள் கையில் சிக்கி இருப்பதே அவள் கருத்தில் பதிந்தது கண்ணின் வழியும் கண்களோடு அவளிடம் மன்றாடினாள் பாவை இதெல்லாம் என்னை கொஞ்சமும் அசைத்துப் பார்க்காது எனும் தோரணையில் நின்றிருந்தான் தமிழ் வா சீக்கிரம் சைன் பண்ணு டைம் ஆச்சு பேனாவை எடுத்து நீட்டினான் முடியாது பண்ண மாட்டேன் தென் பிளான் பி பாய்ஸ் பாப்பாவை தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுங்க அவங்க அப்பனுக்கு கொடுத்த பத்து கோடி கடனை அவள் என் வீட்டில் வேலை பார்த்து அடைக்கட்டும் முதுகுத்தண்டில் மின்சாரம் பாய ஐயோ என் குழந்த என்று கத்தினாள் வள்ளி ஷு நீ வரலனா பாப்பாவை தான் தூக்கிட்டு போவேன் ப்ளீஸ் எங்களை விட்டு பத்தலை ஐ வாண்ட் மோர் எமோஷன் கரம் குவித்து கும்பிட்டபடி ப்ளீஸ் சார் விட்டுருங்க என்றார் பத்தல என்றான் விஜய் ஸ்டைலில் அவன் காலில் விழுந்து விட்ட வள்ளி விட்டுருங்க 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 என்றாள் அழுகையோடு ஆப்பிள் சாப்பிட்டப்ப நிறையாத வயிறு இப்பத்தான் நிறையுது டே பாப்பாவை கொண்டு போய் காரில் படுக்க வைங்கடா இவளை நான் இழுத்துட்டு வரேன் நீ சைன் பண்ணாதான் டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைச்சியா வில்லி உனக்கும் உன் புருஷனுக்கும் டிவோர்ஸ் வந்து மூணு நாளாச்சு என்ன மூணு நாளா பணத்தை கொடுத்தா பணம் கூட எழுந்து நடக்கிற இந்த நாட்டில் ஆல் இந்த வேலையை செய்ய முடியாதா செஞ்சு முடிச்சிட்டே என்று உரைக்க மொத்தமாய் மயங்கிச் சரிந்தாள் ஓ விக்கெட் அவுட் டே சதீஷ் இவளை தூக்கிட்டு போய் கார் டிக்கில போடு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மூச்சு முட்டி சாகுறாளா இல்லையான்னு பார்ப்போம் பாஸ் இனிமே நம்ம வீட்டில் தினம் தினம் தீபாவளி தானே பின்ன என்றான் வில்லத்தனம் ததும்பும் புன்னகையோடு அத்தியாயம் இரண்டு மும்பையின் பெருநகர வீதிகளில் வெளுக்கிக் கொண்டு சென்றது அவன் கார் அதை பின்தொடர்ந்து இரண்டு சுமோ மூலம் அந்த காரை பின்தொடர்ந்தனர் அவனின் பாதுகாவலர்கள் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான மாளிகை முன்பு நின்றது கார் ஆட்டோமேட்டிக்காக கேட் திறந்து கொள்ள அதனுள் நுழைந்தது பைந்தமிழ் சக்கரவர்த்தியின் வாகனம் காரை விட்டு இறங்கியவன் முதல் வேலையாய் டிக்கியை ஓப்பன் செய்தான் சதீஷ் என்ன பாஸ் புறா செத்துடுச்சா இர்ரா பார்க்கிறேன் என்றவன் அவள் மூக்கில் விரல் வைத்தான் சீரான இடைவெளியில் சுவாசம் வந்தது தூக்கிட்டு போய் உள்ள போடுங்க நான் பாப்பாவை பார்க்குறேன் முன் வந்த இருவர் புலி முட்டையைப் போல அவள் கையையும் காலையும் பிடித்து தூக்கிச் சென்றனர் ஹாலின் ஒதுக்குப்புறமாய் அமைக்கப்பட்டிருந்த சோஃபாவில் தூக்கி போட்டார்கள் அவளை சதீஷ் டெய் என்னடா பண்ணுறீங்க அவ கையில் இருந்து ரத்தம் அடியுது பாரு சோஃபா அழுக்காயிடுச்சின்னா பாஸ் உங்களை திட்டி தீட்டிடுவார் தூக்கி கீழே போடுங்கடா என்றான் கோபமாய் இருக்கட்டும் சதீஷ் செத்து கித்து போயிட்டான்னா என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகிடும் அதுவும் சரிதான் சரி கிடக்கட்டும் அண்ணம்மா அக்காவை டீ போட சொல்லுங்க நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன் நீங்களும் வேற வேலை இருந்தால் பாருங்கடா ரைட்டு என அனைவரும் அவரவர் பாதையில் பிரிந்து போனார்கள் குழந்தையை அழுங்காமல் குழுங்காமல் தோளில் தூக்கியபடி வீட்டினுள் நுழைந்தான் தமிழ் அவன் கால்கள் நேராக லிப்ட் அருகே சென்றது அதை பார்த்ததுமே மற்ற அனைவருக்கும் அந்த குழந்தை அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று புரிந்து போயிற்று கைரேகை மூலம் லிப்டை ஆக்டிவேட் செய்தவன் நேராக இரண்டாம் தளத்திற்கு சென்றான் அவன் வருகைக்காக காத்திருந்த ஐந்து பெண்களிடம் குழந்தையை ஒப்படைத்தான் வாயாடி வைத்தீஸ்வரி பாப்பா ரொம்ப அழகா இருக்கிறா என்றால் ஆர்வத்தை அடக்க முடியாமல் பேர் சஞ்சனா வாய் பேச முடியாது நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்துதான் பாப்பாவை பார்த்துக்கணும் அவளுக்கு வேணுங்கிற வசதி எல்லாமே ரூம் தேடி வரும் தப்பித் தவறி கூட பிள்ளையை கீழே விட்டுடாதீங்க பாப்பா என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க அவள் அம்மா ஞாபகம் மறந்து போற அளவுக்கு மாற்றணும் என்று கூற புரிந்து கொண்டதாய் தலையாட்டினார்கள் ஐவரும் உறங்கும் குழந்தையின் கேசத்தை வருடி கொடுத்துவிட்டு வந்த வழியை திரும்பிச் சென்றான் தமிழ் அவன் கீழே வருவதற்கும் அண்ணம்மா டீ கப்புகளோடு ஹாலுக்கு வருவதற்கும் சரியாக இருந்தது தம்பி டீ இப்போ வேண்டாம் நீ குடிச்சிட்டியாக்கா ஆச்சு தம்பி மற்ற பசங்களுக்கு கொடுத்துடுங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நைட்டுக்கு பெருசா ஏதாச்சும் சமைச்சி வைங்க வைத்த போட்டு வைக்கிறேன் பண்ணிடுவோம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பியவர் அப்போதுதான் சோஃபாவில் கிடக்கும் வள்ளியை பார்த்தார் அடுத்த நொடி அவர் முகத்தில் இருந்த புன்னகை தொலைந்து போனது அண்ணம்மாவின் கைகள் தன்னிச்சையாய் நடுங்க இது என்று இழுத்தார் அவர் கைகளை பற்றி பிடித்து நிறுத்திய தமிழ் வள்ளிதான் என்று உரைத்தான் இதுக்குத்தான் மும்பை வந்தோமா ம் அவ கைக்கு மருந்து போட்டு விடுங்க மயக்கம் தெளிஞ்சதும் நான் வந்து பார்க்கிறேன் பல வருடங்களுக்கு பிறகு வள்ளியை பார்த்ததைக் காட்டிலும் தமிழ் அவள் காயத்திற்கு மருந்து போடச் சொன்னது அதிக அதிர்ச்சியை தந்தது அண்ணம்மாவுக்கு என்னை நம்புக்கா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அலுவலக அறைக்குள் சென்று மறைந்தான் தமிழ் அவன் சொன்ன அந்த வார்த்தைக்காக வள்ளிக்கு மருந்து போட்டுவிட்டாள் அண்ணம்மா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு பிறகு தன் கண்களை திறந்தாள் வள்ளி முற்றிலும் பழக்கம் இல்லாத அந்த சூழ்நிலையை கிரகிக்க முழுதாய் இரண்டு நிமிடம் ஆனது அவளுக்கு தலையை பற்றியபடி எழுந்து அமர்ந்தவள் யாராவது இருக்கிறீங்களா என்றாள் தேய்ந்த குரலில் அவள் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்து அடங்கியது ஆனால் ஒருவர் கூட அவள் இருக்கும் திசை பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை தத்தி தத்தி நடந்தவள் தூரத்தில் இருந்த வெளிச்சமான கண்ணாடி கதவினை நோக்கிச் சென்றாள் அது அந்த வீட்டின் தோட்டப்பகுதி வெளியே பத்து பேர் கூட்டமாக வாலிபால் விளையாடி கொண்டிருந்தனர் தாழ்பால் இல்லாத கதவினை திறந்து வெளியே சென்றார் நீ இந்த மும்பை மாநகரை விட்டு வெளியே எங்கும் செல்லவில்லை என்று உணர்த்தும் விதமாக வெளிப்புற பகுதி முழுவதும் மழையால் நனைந்து கிடந்தது அவள் வருவதை பார்த்த பிறகும் அந்த கூட்டம் பந்து விளையாடும் வேகத்தை குறைத்து கொள்ளவே இல்லை மெதுமெதுவாய் தமிழ் இருக்கும் இடம் நோக்கி நகர்ந்தாள் அவன் கைக்கு பந்து வந்ததும் வேகமாய் அவள் பக்கம் அடித்தான் ஆ என்று அலறியபடி தரையில் விழுந்தாள் வள்ளி கூடியிருந்த அத்தனை பேரும் கேலியாய் சிரிக்க அப்போதுதான் பந்து தன்மையில் படவே இல்லை என்னும் உண்மையை உணர்ந்தது அவள் தேகம் பயந்துட்டியோ நக்கலாய் கேட்டான் அவர் இது யார் வீடு யாரோடதாக இருக்கும்னு நீ நினைக்கிற பாலிவுட் நடிகர்களே இந்த மும்பை மாநகரத்தில் சொந்தமாய் ஒரு தனி வீடு வாங்க முடியாது ஏதாவது ஒரு உயர்தர அப்பார்ட்மெண்டில் தங்களுக்கு என ஒரு ஃப்ளோர் வாங்கி கொண்டு வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஊரில் அழுக்குச் சட்டையோடு அவள் முன் உலா வந்த ஒருவன் இந்த வீட்டை வாங்கியிருக்க முடியுமா நம்பிக்கை இன்று விழித்தாள் செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டே அங்கு வந்த சதீஷ் பாஸ் முந்ந்நூறு கோடிக்கு டீல் முடிஞ்சிச்சு ஓகேவா அந்த எஸ்டேட்டை வாங்கிடுவோமா என்றான் சாதாரணமாய் திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் பார்வையோடு தன் பார்வையை ஊன்றி நிறுத்திய வண்ணமே பண்ணிடுடா என்றான் தமிழ் நிஜமாவே இது ஆரம்பித்த வார்த்தையை அவள் முடிக்கும் முன் என் வீடு போன வாரம்தான் வாங்கினேன் என்று தோள்களை குலுக்கினான் அவசரத்திற்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குவது போல ஐநூறு கோடி பெருமானம் உள்ள வீட்டை வாங்கியிருக்கின்றான் எனில் அவன் சொத்து மதிப்பு எவ்வளவு எந்த வேலை பார்த்து எவ்வளவு சம்பாதித்தான் பள்ளிக்கூட படிப்பை கூட முடிக்காதவன் அவன் கொலை கொள்ளை என்று போயிருப்பானா ஏதேனும் ஒரு முதியவருக்கு வாரிசு என்று ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா எதுவும் புரியவில்லை வள்ளிக்கு ஆனால் அவனால் இனி தனக்கு ஒவ்வொரு நொடியும் நரகம் என்று மட்டும் தெரிந்தது தரையில் விழுந்ததால் தன் உடலில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டு கொண்டே இழந்து நின்றவள் என் பாப்பா எங்க என்று அவன் முகம் பார்க்காமல் கேட்டார் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறா நான் பார்க்கணும் நோ சான்ஸ் தமிழ் ப்ளீஸ் என்றதும் அவன் பார்வையில் கோபம் கூடியது உடனே தன் பிழையை உணர்ந்து கொண்ட வள்ளி ப்ளீஸ் சார் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சஞ்சனாவை என்கிட்ட கொடுத்துடுங்க அவளுக்கு சின்ன வயசுல இருந்து என்னை தவிர யாரையுமே தெரியாது சாப்பிட தூங்கன்னு எல்லாத்துக்கும் என்னை எதிர்பார்ப்பா ரொம்ப சின்ன பிள்ளை ப்ளீஸ் என்றால் இறைஞ்சதுலாய் நீ என்ன வானத்திலிருந்து வந்து குதிச்ச தேவதையா உன்னை விட்டா அவளை வேற யாருமே பத்திரமாக பார்த்துக்க மாட்டாங்களா பார்த்துக்குவாங்க ஆனால் அம்மா போல வராது காது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லு அம்மா போல வராதுன்னு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லு வில்லி நம்ம பசங்க எல்லோருக்குமே கேட்கணும்ல அதுவரை தலை கவிழ்ந்து நின்றிருந்தவள் தன்னை மறந்து பார்வையை உயர்த்தினாள் தினமும் ஜிம்மில் நான்கு மணி நேரத்திற்கு குறையாமல் உடற்பயிற்சி செய்ததால் உருவான உடல் தசைகளோடு நின்றிருந்தது அந்த கூட்டம் அவர்கள் அத்தனை பேரின் வெளிகளும் அவளை ஆக்ரோஷத்தோடு முறைக்க சொல்ல வந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் எச்சில் விழுங்கினாள் சதீஷ் திஸ் இஸ் வள்ளி சற்று நிதானித்தவன் இல்ல நம்பர் டுவெண்ட்டி ஒன் புதுசாக வேலைக்கு வந்திருக்கிறார் கூட்டிட்டு போய் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடு என்றான் என் பாப்பா பத்து கோடி கடனை அடைச்சிட்டு வாப்பா எதுகை மோனையாக பேச அவன் கூட்டமோ கை கொட்டி சிரித்தது கண்ணில் நீர்வெழிய நின்றிருந்தவளை வலுக்கட்டாயமாய் தன்னோடு இழுத்துக்கொண்டு சென்றான் சதீஷ் அவளை ஹாலில் நிறுத்திவிட்டு அலுவலக வரைக்குள் சென்றான் திரும்பி வரும்பொழுது அவன் கையில் காக்கி வண்ணத்திலான இரண்டு செட் காட்டன் புடவை இருந்தது அதை பார்த்ததும் அவள் வெளிகள் விரிய என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இருக்கணுமே ஃபாலோ மீ என்று கூறிவிட்டு வேகமாய் நடந்தான் அவன் பின்னாலேயே நடந்தவளை கிச்சனுக்கு அருகே இருந்த படிக்கட்டு பக்கம் கூட்டிச் சென்றான் அது பேஸ்மெண்ட் பக்கம் சென்றது அதுவரை வெளிச்சமாய் இருந்த மாளிகை படிகளுக்கு அந்த பக்கம் கும்மிரட்டாய் இருட்டாய் காட்சி தந்தது நீளமான வராண்டாவில் ஒரு சுவிட்சை போட்டான் அப்பகுதி மொத்தத்திற்கும் வெளிச்சம் தரும்படியாக வெளி திறந்தது ஒரு எல்இடி லைட் வரிசையாய் இருந்த ஐந்து அறைகளில் இறுதியான ஒன்றுக்கு அவளை கூட்டிச் சென்றான் கதவை திறந்து விட்டவன் எங்க பாஸ் உனக்காகவே இந்த ரூமை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிறார் என்றாய் என்றான் அவனை ஏற இறங்க பார்த்துக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் பெயரளவிற்கு கூட ஜன்னல் கதவு எதுவுமே இல்லாத இரும்பு கூண்டு அது ஓரத்தில் இருந்த பாத்ரூமுக்கு மட்டும் மூன்றடி உயரத்தில் ஒரு தடுப்பு சுவர் கதவு கூட இல்லை அதுக்கு வாசல் கதவை பூட்டிவிட்டார் அறைக்குள் பொட்டு வெளிச்சம் கூட வராது மனதிற்குள் பயமாய் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் நின்றிருந்தார் சதீஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திடணும் கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு எங்கள் எல்லோருக்கும் மார்னிங் டிஃபன் செய்யணும் சமையல் வேலையை எட்டுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டை கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் லஞ்ச் அதை முடிச்சுட்டு தோட்டத்தை கிளீன் பண்ணணும் தென் நைட் டின்னர் நடுவுல டீ காஃபி ஸ்நாக்ஸ் யாராவது கேட்டா சமைச்சு கொடுக்கணும் தேவைப்பட்டால் பாஸ் வேற ஏதாவது வேலை சொல்லுவார் அதையும் செய்யணும் முக்கியமான விஷயம் அவர்கிட்ட நேரடியாக எதுவும் கேட்கக்கூடாது உனக்கு ஏதாவது வேணும்னா மனு எழுதி என்கிட்ட கொடு நான் படிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுப்பேன் அப்ரூவல் தரவா வேண்டாமான்னு யோசித்து சொல்லுவார் கிச்சன் தவிர எந்த ரூமுக்குள்ளேயும் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது டைனிங் டேபிள் காமன் பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் சாப்பிடாம நீ சாப்பிடக்கூடாது மாட்டே முடியாதுன்ற வார்த்தையே இப்போ தலை முழுகிடு நீ தப்பித் தவறி நீ முடியாதுன்னு சொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கே தெரியும்ல அசையாமல் நின்றிருந்த வள்ளி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு புரியுது எனக்கு என் குழந்தை வேணும் அவளால் வாய் பேச முடியாது கூட்டிகிட்டு வர சொல்லுங்க நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணுறேன் இல்லைன்னா முழுக்க முழுக்க திமிர் மட்டுமே அவன் குரலில் இருந்து வந்தது இல்லைன்னா போலீஸுக்கு போவேன் எந்த போலீஸ் நம்பர் வேணும் இன்ஸ்பெக்டர் கமிஷனர் ஐஜி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் நம்பர் தரட்டுமா அவள் திடுக்கிட்டு நிம்மர தேவைப்பட்டால் சொல்லு எங்களுக்கு நாளைக்கு பிஎம் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குது போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போகிறோம் என்றான் எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் சதீஷு அவன் மேலே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை நீ வேணும்னா உன்னை காப்பாற்ற சொல்லி கேட்டுப்பாரேன் வரமாட்டான் வருவான் இந்த இருந்து என்னை மீட்டெடுப்பான் என் குழந்தையை என் கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த வீடு தான் உன்னோட சிறைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா முட்டா இந்த உலகமே உன்னோட சிறைதான் நீ வாழப்போகிற வாழ்க்கையே நரகமாக இருக்க போகுது உன்னால எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது வேணும்னா செத்து போகலாம் சாகுரியா அத்தியாயம் மூன்று மரணமா அவளால் அதை நெருங்கிட முடியுமா அதுவே நெருங்கி வந்தாலும் இவர்கள்தான் விட்டுவிட்டு இருப்பார்களா கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கொத்தடிமையாய் கூட்டி வந்திருக்கின்றார்கள் இல்லை தூக்கி வந்திருக்கின்றார்கள் சத்தீஷ் முகத்தை நிமிந்து பார்த்த வள்ளி நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா என்றாள் கோபமாய் நக்கலாய் இதழ் எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு நாள் உனக்கு இதை நான் சொல்லி காற்ற நேரம் வரும் என் குழந்தை என்று ஆரம்பிக்கும் போதே உன்கிட்ட வெட்டி கதை பேசிட்டிருக்க எனக்கு டைம் இல்லை உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொடு என்றான் உத்தரவாய் உள்ளே சென்றாள் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொள்ள எந்த தாழ்பாலும் இல்லை தவிர துளி அளவு வெளிச்சமோ கண்ணாடியோ எதுவுமே கிடையாது ஆனால் ஏசி வெண்டிலேட்டர் போல நான்கு மூளைகளிலும் காற்று வருவதற்காக வடிவமைப்பு செய்திருந்தனர் தமிழ் ஆட்டுவிக்கும் திசையில் ஆடுகின்றான் சதீஷ் இவனோடு பேசுவதே வீண் விவாதித்து என்ன செய்ய போகின்றேன் என்று பெருமூச்சு விட்டபடி கதவை சாத்தினான் சுவற்று பக்கமாய் திரும்பி நின்று கொண்டு உடையை மாற்றினாள் அவர்கள் கொடுத்திருந்த செயலை நல்ல கனம் கொஞ்சம் சொரசொரப்பாய் இருந்ததால் உடலில் போது சாக்கு துணியை கட்டியது போல இருந்தது கூடுதல் இம்சைக்கு உள்ளாடைகள் கொடுக்கவே இல்லை வழியின் விழிகளில் கண்ணீர் நிறைந்தது எதிர்த்து பேசவும் சண்டையிடவும் விரும்பாமல் கண்ணீரை துடைத்து எடுத்தாள் பழைய உடையை மொத்தமாய் மடித்து சுருட்டி நீட்டினாள் சதிஷிடம் ஷிச் என்கிட்ட ஏன் நீற்ற எடுத்துட்டு வா மீண்டும் பகுதிக்கு கூட்டிச் சென்றான் அங்கே இரவு நேரம் கூட்டமாய் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதற்காக இரண்டடுக்கில் ஸ்டோன் பெஞ்சு செய்யப்பட்டிருந்தது வட்ட வடிவமாய் இருந்த அதன் நடுவே கேம்பையர் கொழுந்துவிட்டு எரிந்தது நேரம் இரவை நெருங்கிவிட்டபடியால் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினியில் அவள் பார்வை நிலைத்து நின்றது அதே போலொரு நெருப்பில்தான் அவளின் அன்னையும் உயிர் துறந்தார் அன்றும் இப்படித்தான் கண்ணீர் வெளியும் கண்களோடு அதை பார்த்துக்கொண்டே நின்றாள் வள்ளி எரிந்த உடலை வெளியே தூக்கி வருகையில் அதன் கொடூரம் பார்த்து அடுத்து ஒரு வாரத்திற்கு காய்ச்சல் வந்துவிட்டது அப்போதிலிருந்தே திகுதிகுவன எரியும் நெருப்பை பார்த்தாள் இனம் புரியாத அச்சம் அவள் நெஞ்சை கவிக்கொள்ளும் இப்போதும் அந்த சிறு நெருப்புக்கு அஞ்சி நின்றால் மான் விழியாள் பக்கத்தில் இருந்த புளியோ பழமாய் அவள் தலையில் தட்டியது போடுன்னு சொன்னால் கணா கண்டுட்டு இருக்கிற அடைந்து சளித்து போனவள் கோபமாய் உடைகளை தூக்கி நெருப்பில் போட்டாள் கோ அண்ட் ஸ்டார்ட் தி ஒர்க் என்று கூற அந்தாதி தெரியாத கவிதை போல் விழித்தாள் டின்னர் பண்ணுன்னு சொன்னேன் மெனு அண்ணம் அக்கா வந்து கொடுப்பாங்க கவனமாக கேட்டுக்கிட்டு ஒழுங்காக சமைக்க தலையாட்டினாள் என்ன செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி சும்மா தலையாட்டுற வாய் திறந்து சத்தமாக பதில் சொல்லு சரிங்க சார் போ ஆளும் மூஞ்சியும் பார் தூரத்தில் பந்து விளையாடிக் கொண்டிருந்த பைந்தமிழ் சக்கரவர்த்தி இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல விளையாட்டிலேயே கவனமாக இருந்தார் அவனை ஒற்றை ஓர பார்வை பார்த்துவிட்டு கிச்சனுக்கு விரைந்தாள் வள்ளி அண்ணம்மா ஏய் இந்தா இருபத்தி ஒன்று தானே நீ பெயரை கூட சொல்லி அழைக்காமல் ஜெயில் கைதி போல எண்ணால் கூப்பிடுவது கண்டு வள்ளியின் உடல் முழுவதும் திகுதிகன பற்றி எரிந்தது ஆமா அடக்கப்பட்ட கோபத்தோடு பதில் சொன்னாள் குரலை ஒசத்தி பேசுறதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் புரியுதா ம் ராத்திரிக்கு பசங்க இட்லியும் கார சட்னியும் கேட்டாங்க அதுக்குன்னு அதை மட்டுமே செய்யக்கூடாது கூடவே கொஞ்சம் தோசையும் சுட்டு வைக்கணும் ம் இந்த பாத்திரம் நிறைய இட்லி வச்சுடு இது வெள்ளை சட்னிக்கு இது கார சட்னிக்கு இதில் சாம்பார் வச்சுடு தோசையை பசங்க சாப்பிட வந்து உட்கார்ந்ததும் போட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் ஆரி போனதை சாப்பிட நாங்கள் ஒன்றும் பஞ்ச பரதேசி இல்லை ம் இந்த தள்ளு வண்டியில்தான் எப்போவுமே காய்கறி இருக்கும் நிறைய இருக்குதுன்னு உன் வாயில் ரெண்டு அதைக்க கூடாது நான் இங்கே தான் ஹாலில் டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்பப்போ வந்து உன்னை செக் பண்ணுவேன் ஒரு மணி நேரத்துக்குள்ள சட்டு சட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்க ஆஞ்சி புடுவேன் ஆஞ்சி விளங்குச்சா ம் எல்லாத்துக்கும் உம்மு கொட்டுவியா வாயை திறந்து சரிங்க மேடம்னு பதில் சொல் சரிங்க மேடம் வேலையை ஆரம்பி என்று கூறிவிட்டு நகரவும் தான் வள்ளிக்கு மூச்சே வந்தது போன வேகத்திலேயே திரும்பி வந்த அண்ணம்மா இண்டாடி அந்த கபாடுக்குள்ள நாலு தோசைக்கல் இருக்குது உட்காந்து ஒன்று ஒன்னா சுட்டுட்டு இருக்காம படக் படக்குன்னு வேலையை முடிக்கணும் பசங்களுக்கு ஆறின தோசையை வச்சா மூஞ்சிலேயே தூக்கி அடிப்பேன் பார்த்துக்க சரிங்க மேடம் அது ஹாலில் போய் கால் நீட்டி உட்கார்ந்து சீரியல் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அண்ணம்மா உடல் அசரும் வரை தோட்டத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தது அந்த வானர கூட்டம் தமிழ் போதும்டா கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிட போகலாம் அவன் அழைத்ததும் மறுபேச்சு பேசாமல் அனைவரும் வந்துவிட்டனர் சாப்பாட்டு மேஜையில் மொத்த கூட்டமும் உட்கார உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தாள் வள்ளி அடியே அறிவு இருக்கா உனக்கு வீட்டு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு நீ எதுக்கு வர்ற அடுப்படி உள்ளேயே இருக்கணும் டைனிங் ரூம் பக்கம் கால் எடுத்து வச்ச பாதம் முழுக்க சூடு வச்சிடுவேன் வந்துட்டா தழுக்கு முழுக்குன்னு என்று திட்டினார் அண்ணம்மா அது அங்கிருந்த அத்தனை பேர் செவிகளிலும் விழுந்தது தன் கண்ணீர் கரை உடையாது நிற்க ரொம்பவே சிரமப்பட்டாள் வள்ளி அதை குரூரச் சிரிப்புடன் வேடிக்கை பார்த்தான் தமிழ் அண்ணம்மா தம்பிகளா நீங்க திருப்தியாக சாப்பிடுங்க நாளைக்கு வேற நீங்கள் வெள்ளனே கிளம்பணும் வரசா தூங்கிடுங்க தன் போக்கில் பேசிக்கொண்டே பரிமாறினார் திடீரென்று பைந்தமிழின் செல்போன் அலற வாட் என பெரிதாய் அதிர்ந்தவன் இடம் வரேன் என்று கூறிக்கொண்டே லிஃப்ட்டை நோக்கி ஓடினான் அவனோடு உணவருந்த உட்கார்ந்த அத்தனை பேரும் உடனே எழுந்து விட்டனர் அண்ணமாவும் எடுத்த பொருட்களையெல்லாம் திரும்ப கிச்சனில் வைத்தார் வள்ளிக்கு தலையும் புரியவில்லை வாளும் புரியவில்லை ஏன் ஓடுறான் அவனுக்காக இங்கே எல்லோரும் ஏன் சாப்பிடாம இருக்கிறாங்க யோசனையோடு நின்றாள் அண்ணம்மா அங்கேயே பராக்க பார்த்துட்டு நிற்காம இங்கே வா நாளைக்கு மாவு அரைக்க அரிசி பருப்பை ஊறப்போடு பருப்பு கூட கொஞ்சம் போடு காலையில் சாப்பாட்டுக்கு பொங்கலும் வடையும் பண்ணிடலாம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பேப்பரில் சுருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடு அடுக்கடுக்காய் அவளுக்கு வேலைகளை தந்து கொண்டே இருக்க அவன் நினைவு கொஞ்சம் மட்டுப்பட்டது நான்கு கால் பாய்ச்சலில் இரண்டாம் தளத்திற்கு சென்றான் அரை கதவை திறந்ததுமே அழுது சிவந்திருந்த குழந்தையின் முகம் பார்த்து அவன் மனம் பாரமாகி போனது என்னாச்சு நால்வரும் கையை பிசைந்து கொண்டு நிற்க வைத்தீஸ்வரி அவன் முன்னால் வந்தார் கண்ண திறந்ததிலிருந்து அழுறா பொம்மை சாக்லேட்னு எதை எதையோ கொடுத்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம்தான் அதெல்லாம் அம்மா ஞாபகம் வந்ததும் மறுபடியும் அழுறா குரல் இல்லாததால் எவ்வளவு அழுறான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை இப்ப கொஞ்ச நேரம் முன்னால மூச்சு பிடிச்சி கத்திருக்கிறாள் அதுல அவளுக்கே திரும்ப மூச்சு இழுக்க முடியல உயிரே போயிடுச்சு எனக்கு அதான் உங்களை கூப்பிட்டுட்டேன் குட்டிமா என்னடா வேணும் ம் மாத்த அம்மாத்த போனும் குரல் இல்லாத இதழிலிருந்து உதிர்ந்தது அந்த வார்த்தைகள் நான் கூட்டிகிட்டு போகவா ம் வாங்க வாங்க என் செல்ல குட்டி என் பொண்ணு குட்டி இதுக்கு போய் இப்படி அழுவாங்களா கண்ணீர் கழுத்து வரைக்கும் போயிருக்கே இனிமே இப்படி அழுகக்கூடாது சரியா என்று கேட்க அதற்கும் அழுது கொண்டே தலையாட்டியது அந்த பிள்ளை லிஃப்ட் அருகே வந்தவன் சத்தீஸிற்கு ஃபோன் போட்டா பாப்பாவை அம்மாட்ட கூட்டிட்டு போகிறேன் கார் எடுத்து ரெடியாக வைக்க சொல்லு அப்படியே ஹாலையும் கிளியர் பண்ண சொல்லு புரிஞ்சிச்சு பாஸ் என்றவன் உடனடியாக கிச்சனில் இருந்த வள்ளியை பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பினான் உங்கள் அம்மா கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஆஃபீஸில் வேலை பார்க்குறா ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சான் இன்னைக்கு ஃபுல் டே அங்கேயே இருக்கணும் சஞ்சனா குட்டி ரொம்ப குட் கேர்ள் அழவே மாட்டான்னு சொல்லித்தானே என்கிட்ட கொடுத்துட்டு போனா நீ ஏன் அழுதுகிட்டே இருக்கிற வேற பாப்பாவை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேனா மறுப்பாய் தலையாட்டினாள் சஞ்சனா நீ தான் உண்மையாகவே சஞ்சனாவா ஆம் என்றது பிள்ளை எங்க கண்ணு மூக்கு காதெல்லாம் செக் பண்ணுவோம் அட ஆமா தான் கார்ல போய் அம்மாவை பாப்போமா என்று கேட்கவும் சரி என்றார் இப்போதே பாப்பாவின் அழுகை பாதி குறைந்திருக்க காரில் ஏறியதும் மீதி அழுகையும் காணாமல் போயிருந்தது வாகன நெரிசல் இல்லாத சாலைகளை தேடி பிடித்து காரை செலுத்தினான் தமிழ் அவ்வப்பொழுது பாப்கார்ன் மிட்டாய் பலூன் என்று எதையாவது வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தான் வயிறு நிறைந்ததாலவோ என வாடைக்காற்று தால் ஆட்டியதாலோ வாகன பயணத்தினாலோ அன்னையை மறந்து அந்த அழகு குழந்தை உறங்க துவங்கியது அதன் மயில்வெளியில் மனதை துளைத்திருந்த தமிழ் ராத்திரி முழுவதும் காரை ஓட்டிக்கொண்டே இருந்தார் அவன் திரும்ப வீடு வந்து சேர்கையில் நேரம் முன் இரவு மூன்று மணி கதவை திறந்துவிட்ட அண்ணம்மா எதையோ பேச வாய் வாயெடுத்தார் கையசைவில் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறினான் அவன் உறங்கும் பிள்ளையை மீண்டும் தனியை விட அவன் மனதில் திராணி இல்லை தன்னோடு கூட்டிச் சென்று விட்டான் அழுங்காமல் குழுங்காமல் படுக்கையில் படுக்க வைக்க திடிக்கிட்டு விழித்தெழுந்தது பிள்ளை ஆயிரம் பேர் கத்தி கடப்பாறையோடு வந்தாலும் அஞ்சாத அந்த ஆண்மகன் அச்சிறு குழந்தையின் அழுகைக்கு அஞ்சி நடுங்கினான் நல்ல காலமாய் அவன் முகத்தை பார்த்ததும் மீண்டும் அயர்ந்து உறங்கப் போய்விட்டது மிருதுவான கம்பளி போர்வையை குழந்தை மேல் மூடி வைத்தான் கூடவே ஒரு உருளை வடிவ தலையணையை அதன் முதுகுப்புறம் நிறுத்தினான் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டாள் என்பது உறுதியானதும் இரண்டாம் தளத்தில் இருந்து கீழே இறங்கினான் அவனுக்காக வழி வெளி வைத்து காத்திருந்த அண்ணம்மா ஏன்யா எங்க போன ஏன் இவ்வளவு நேரம் என்றார் அவனுக்காக தோசை சுட்டுக்கொண்டேன் பாப்பாவை கூட்டிட்டு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போனேன் அழுகாம தூங்கினான் அதான் அப்படியே இருக்கட்டும்யா இங்கே நீ இல்லாமல் பசங்க சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் ரெண்டு திட்டி திட்டி சாப்பிட வச்சே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல தோணலை சஞ்சனா கண்ணை பார்த்தா எனக்கு வேறு எதுவுமே தோண மாட்டேங்குது அவ எனக்கு வேணும் விரலால் தட்டில் கோலம் போட்டான் அவன் அண்ணமாவுக்கும் குழந்தையின் கண்களை பார்த்ததுமே உலகம் ஒரு நொடி அசையாமல் நின்றுவிட்டது ஏற்கனவே புண்ணாய் கிடக்கும் அவன் மனம் தன்னால் பழைய சம்பவங்களை நினைவு என நினைத்து அதை வெளியே சொல்லாமல் இருந்து இருந்துவிட்டார் அவனா மறப்பான் பழச நம்மளால் மாற்ற முடியாது நடக்க வேண்டியதை பார்ப்போம் இன்னைக்கு நீயும் சதீஷும் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே ஆமாம் ஒரு முக்கியமான டீல் பேச வேண்டியிருக்கு இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டா நமக்கு ஒரு நாள் வருமானமாக ஐநூறு கோடிக்கு மேல் வரும் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு வைக்கிறேன் அவ பார்வையில எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எத்தனை மணிக்கு கிளம்பணும் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு நான் கீழே இருக்கிற ரூமில் குளிச்சுட்டு கிளம்புறேன் சஞ்சனா என் ரூமில் தூங்குறா நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா காலையில் சாப்பிட ஃப்ளைட்டில் சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் பாப்பாவோட நல்லா தூங்கி ரெஸ்ட் ரசிச்சிருங்க சொல்லாமலேயே பிறர் உணர்வுகளையும் உழைப்பையும் புரிந்து கொள்கின்ற அவனை பெருமை பொங்க பார்த்தார் அண்ணம்மா அவரிடம் இவ்வளவு இருப்பவன் அந்த வள்ளிக்கு மட்டும் ஏன் வில்லனாகி போனா அத்தியாயம் நான்கு முடிவில்லாமல் நேளும் வழியான இரவுகளில் அந்த இரவும் ஒன்றாகி போனது வெள்ளிக்கு வெண்டிலேட்டர் வழியே உள் நுழையும் உஷ்ண காத்து ஒரு பிரச்சனை என்றால் அதனால் உருவாகும் தாகத்தை தணிக்க தண்ணீர் இல்லாதது இரண்டாவது பிரச்சனை அவற்றை கூட சமாளித்து விடுவார் குழந்தையை கண்ணிலேயே காட்ட மாட்டேன் என்கின்றானே இரவெல்லாம் என் கை வளைவிலேயே உறங்கிய குழந்தை எங்கே எப்படி என்ன செய்து கொண்டிருக்கின்றதோ எனும் பெரும் கவலை அந்த பேதையின் மனதை கரையான் போல் அரித்தது உறக்கத்தை துறந்த விழிகளை எவ்வளவு நேரம்தான் மூடியிருப்பது எழுந்து உட்கார்ந்து விட்டாள் முழங்காலுக்குள் முகத்தை புதைத்தபடி தன் குழந்தையை நினைத்து அழுபவளை கேமரா வழியே தன் செல்போனில் பார்த்தான் தமிழ் கற்பாறைக்கும் கனிவு தோன்றும் இந்த கணத்தை அவனுக்கு மட்டும் ஏனோ மனம் அவள் இறங்க மறுத்தது உணர்ச்சி இல்லாத முகத்தோடு இருந்தான் தமிழ் டைம் செக் இன் பண்ணிடலாமா என்றான் சதீஷ் ம் போலாம் விமான நிலையத்தின் அடிப்படை பரிசோதனைகளை கடந்து உள் நுழைந்தனர் இருவரும் டெல்லிக்கு புறப்படும் விமானம் சற்று தாமதமாய் புறப்படுகிறது என அறிவிப்பு வர ஆளுக்கு ஒரு கேப்பச்சினோ வாங்கிக் கொண்டு உட்கார்ந்தனர் புதியதாய் ஃபோன் கிடைத்த பிள்ளை நொடிக்கு ஒருமுறை முறை ஸ்டோர் போய் வருவதைப் போல தமிழின் விரல்கள் ஆட்டோமேட்டிக்காக அவள் வீடியோ ஒளிபரப்பாகும் ஆப் வரை சென்று வந்தது எதேச்சியாய் அதை பார்த்து விட்ட சதீஷ் என்னடா பண்ணுற என்றான் கோபமாய் எனக்கு அவளை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இன்னும் ஏதாவது கொடூரமாக அசையணும்டா நம்மளை மீறி எங்கே போறா விடு பொறுமையாக வச்சு செய்யலாம் என்ன நடந்தாலும் அவள் சாகாமல் பார்த்துக்கடா நிறைய பகை மிச்சம் இருக்கு நீ தான் பக்காவா ரூம் டிசைன் பண்ணியிருக்கிறியே கேமரா வச்சதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை குறைப்பட்டு கொண்டான் அவனின் உயிர்த்தோழன் ஆரம்பத்தில் ஐடியா இல்லை திடீர்னு தோணுச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதோ இப்படி நாம் வீட்ல இல்லாத நேரத்துல கூட வேடிக்கை பார்க்க யூஸ் ஆகுதுல கரெக்டு தான் அதுக்குன்னு அந்த ஊஞ்சியை திரும்ப திரும்ப பார்க்காத சரியான சதிக்காரி ஏதாவது பண்ணி உன்னை மயக்கிடுவா அரஞ்சேன்னா பள்ளு மொத்தமும் தெரிச்சிடும் அவளை நாம கொடுமைப்படுத்துறது பத்தலை எக்ஸ்ட்ரா யோசின்னு சொல்கிறேன் நீ என்னடானா என்னை சந்தேகப்படுற மேலே நம்பிக்கை இருக்கு தலை அவன் மேலே இல்லை என்ன பண்ண சொல்கிற பேசாமல் போட்டு தள்ளிடுவோமா டே சரி விடு பிஎம் கிட்டே என்ன பேசணும் எப்படி பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா ஆச்சு நான் சொன்ன மாதிரி மீட்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குதா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்த்ததும் ஓகே பண்ணிடுவார் இல்லைன்னா இல்லைனா நாளைக்கு ஓகே பண்ணுவார் இன்னைக்கு தேதிக்கு நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுற டாப் டென் பிஸ்னஸ் மேனில் நாமளும் ஒன்னாக இருக்கிறோம் நம்மளால் வர்ற வருமானத்தை இழக்க அவருக்குமே மனசு வராது என்ன கேட்டால் அவரும் இந்த டீலில் ஓகே பண்ணுறதுக்காகத்தான் காத்துட்டு இருப்பார் சத்தீஷ் சொன்னது சரிதான் இவர்கள் எப்படி கள ஆய்வு செய்து புதிய திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்களோ அதே போல தான் பிரதமரும் இவர்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கின்றார் திட்டமிட்ட நேரத்தில் தொடங்கிய மீட்டிங் எதிர்பார்த்ததற்கு பத்து நிமிடம் முன்பாகவே முடிந்துவிட்டது தமிழ் கேட்ட அத்தனை வசதிகளுக்கும் தலையாட்டி விட்டார் பாரத பிரதமர் அவனும் அதற்கு பதில் உபகாரமாய் அவரோடு சில ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டு புறப்பட்டான் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிந்த காரணத்தினால் ரெக்கை இல்லாமல் பறந்து வந்தனர் இருவரும் வீடு வந்து சேர்க்கையில் நேரம் இரவு ஒன்பது மணி இரவு உணவுக்காய் அத்தனை பேரும் ஹாலில் காத்து கிடந்தனர் அதை பார்த்ததும் அவனுக்கு எங்கிருந்து அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் எனக்காக வெயிட் பண்ணாதீங்கடான்னு ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பை கவனிங்க அது மட்டும்தான் காலம் முழுக்க உங்களோடு இருக்கும் என்று கோபமாய் திட்ட அடித்து பிடித்து கொண்டு ஓடினார்கள் டைனிங் ரூமிற்கு சதீஷ் எனக்கு இன்னும் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே இருக்கடா நம்ம ஹெட் மாஸ்டர் வரும்போது இப்படித்தான் பசங்க அடிச்சு பிடிச்சு ஓடுவானுங்க நீயும் பசங்களை கொஞ்சம் தான் மிரட்டுற என்றான் சிரித்து கொண்டே அன்பா சொன்னா கேட்குறானுங்களா அடி உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க நீயும் போய் சாப்பிடு எனக்காக வெயிட் பண்ணுன உன் முதுகெனும்பை சூப் வச்சு குடிச்சிடுவேன் முடிஞ்சா எங்கள் அண்ணம்மா அக்காவை தாண்டி என்னை தொழிலாக பார்க்கலாம் வாய் அது பாட்டுக்கு பேசினாலும் அவன் கால் அது பாட்டுக்கு டைனிங் ரூம் நோக்கி நகர்ந்தது தலையை சிலிப்பி சிரித்து கொண்டே லிஃப்டை நோக்கி சென்றான் தமிழ் இரண்டாம் தளத்திற்குள் நுழைந்ததும் அவன் கால்கள் ஆட்டோமேட்டிக்காக சஞ்சனாவின் அரை நோக்கி நகர்ந்தது நேற்றை போல் இல்லாமல் இன்று அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது பிள்ளை பரவாயில்லையே ஒரே நாளில் உங்களோட இருக்க பழக்கிட்டீங்க என்று பாராட்டினான் ஐவரும் திரு திருவண்ணம் விழித்தபடி ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னாச்சி ஏதும் பிரச்சனையா மற்றவர்கள் இப்போதும் ஊமையாய் நிற்க வைத்தீஸ்வரி தான் முன்னால் வந்தார் அண்ணா நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கோபப்படாமல் கேட்கணும் என்னென்ன சொல்லு வைத்தி அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்போத்தான் சொல்வேன் தன் வலது கையை அவன் முகத்திற்கு நேராக நீட்டினான் உயிர் போற விஷயமாக இருந்தாலும் உன்னை நான் திட்டவோ அடிக்கவோ மாட்டேன் சொல்லு அவள் கையில் அடித்து சத்தியம் செய்தான் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே பாப்பாவுக்கு காய்ச்சல் கொதியாக கொதிச்சது டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சூப் தந்தோம் விளையாட மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போனோம் கடைசியா கார்ல ரவுண்ட்ஸ் கூட கூட்டிட்டு போயாச்சு காய்ச்சல் குறையவே இல்லை அப்புறம் சாயங்காலம் இன்னொரு தடவை டாக்டர் வந்து பார்த்தா அம்மாவை பிரிஞ்ச ஏக்கம்னு சொன்னாரு ஏற்கனவே குழந்தைக்கு முகம் எல்லாம் கருத்து போயிடுச்சு ஒரு வாய் கூட சாப்பிடல அதனால அதனால அவகிட்ட குழந்தைய கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டோம் சொல்லிவிட்டு அறை வாங்குவதற்கு தோதாக கண்ணை மூடி கண்ணத்தை தூக்கி காட்டினாள் வைத்தி எப்போதும் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதவன் இன்று முதல் முறையாக கண்கள் சிவக்க நின்றிருந்தான் அண்ணா நாங்க வேணும்னு பண்ணல பாப்பாவுக்கு ரொம்ப முடியல தான் அதனால தான் என்று கூறும் முன் உங்களை நம்பித்தானே விட்டுட்டு போனேன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட கேட்க தோணல ஏ இப்படி செய்ய சொன்னேன்னு தெரிஞ்சும் குழந்தையை கொண்டு போய் தந்துட்டீங்க என்றான் ஆங்காரத்தோடு மன்னிச்சிடுங்க இல்லைன்னா மண்ணிக்கவோ தண்டிக்கவோ இப்போ எனக்கு மனசு இல்லை நான் குழந்தையை கூட்டிகிட்டு என் ரூமுக்கு போகிறேன் இனிமேல் ஆஃபீஸ் போகணும்னா கூட குழந்தையை என்னோடவே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அடிக்கணும்னா அட் அடிச்சிடுங்க ஆனால் இப்படி வேண்டாம் வெறுப்பாக பேசாதீங்க என்னால் தாங்க முடியல என்னம்மா பண்ணுறது அடிக்கவோ கோபப்படவோ மாட்டேன்னு கொஞ்சம் உன்னால் தானே சத்தியம் செஞ்சேன் வைத்தீஸ்வரி பாவமாய் உதட்டை புதுக்கி கொண்டு நிற்க குழந்தையை தூக்கி கொண்டு போனான் தமிழ் அவன் உடலின் கதக்கதப்பு பிடித்து போக அப்படியே அவன் மார்போடு சுருண்டு படுத்து சஞ்சனா குழந்தையை அழுங்காமல் குலுங்காமல் பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்தார் பக்கத்தில் ஒரு தலையணையை வைத்ததும் அமைதியாக உறக்கத்தை தொடர்ந்தது பிள்ளை அன்றைய நாளின் அலைச்சல் மொத்தமும் அசதியாய் உருமாறி அவன் தோல் மேல் ஏறி நிற்பதை போல் தோன்றிற்று குளித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று தோன்ற பாப்பாவை பெட்ஷீட் கொண்டு மூடி வைத்துவிட்டு பாத்ரூம் பக்கம் போனான் அவன் அசதி மொத்தமும் கரைந்து போகும் வண்ணம் ஆற தழுவியது வெண்ணீர் அதன் கதக்கதப்பில் மெய்மறந்து நின்றிருந்தவன் ஏதோ ஓர் சப்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தான் அங்கே படுக்கையில் தன்னந்தனியாய் அழுது கொண்டிருந்தாள் சஞ்சனா அம்மு என்னாச்சுடா ஏண்டா அழுற மா குரல் இல்லாத இதழால் பேசினார் அம்மா இங்க தான் பக்கத்துல வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க நேத்து மாதிரியே கார்ல போய் பார்த்துட்டு வருவோமா அவன் சாயம் வெளுத்து நெடு நேரமாகின்றது இல்லையா பாப்பாதான் அவள் அம்மாவை இதே வீட்டில் பார்த்து விட்டாளே மீண்டும் அவன் சொல்லும் பொய்களை நம்பி ஏமாறுவாளா கதவையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள் சஞ்சனா யோசனையோடு பின்னந்தலையை கோதிய தமிழ் செல்லக்குட்டி இப்ப அம்மா கிட்ட போக முடியாதுடா உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு நான் தரேன் என்று சொல்லி முடித்ததுதான் தாமதம் அளவா வேண்டாமா என்னும் யோசனையை கைவிடுத்து தேம்பி தேம்பி அழவே ஆரம்பித்து விட்டாள் சஞ்சனா உடனே அவளை தூக்கி கொண்டு பால்கனி பக்கம் போனான் தமிழ் பூ பார் நிலாப்பாறு பூச்சாண்டி வர்றான் அழுதுட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவான் என்று என்னென்னவோ வித்தை காட்டி பார்த்தான் துளியும் அவள் அழுகை குறைவதாக இல்லை அழுது அழுதே வாந்தி எடுத்து விட்டாள் பாவம் சுத்தமாய் உடலை துடைத்துவிட்டு வேறு உடை போட்டு விட்டான் அவள் டேய் பட்டுக்குட்டி அல்லாதரா கண்ணு நான் வேணும்னா உன்னை எங்கேயாவது பார்க்குக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்டதற்கும் மாட்டேன் என மண்டையை ஆட்டினான் இப்ப என்ன தாண்டா வேணும் உனக்கு மா வேண்டுதலோடு அவன் முகம் பார்த்தா பால் மனம் மாறாத அந்த பச்சை குழந்தைக்கு இப்போதைக்கு அம்மாவின் முந்தனை மட்டுமே தேவையாய் இருந்தது அந்த வெளியில் அவன் கொண்ட கோபம் மொத்தமும் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்து போனது சரி வர சொல்றேன் என்றவனே தாடை இரும்பையே நொறுக்கும் வண்ணம் இறுகி போயிடுச்சு அதை குழந்தையிடம் காட்டாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டே சதீஷிற்கு கால் போட்டு விஷயத்தை சொன்னான் பக்கத்தில் ஒரு மால் இருக்கு பாப்பாவை நாம வேணும்னா அங்க கூட்டிட்டு போவோமா கடவுளே வரம் தந்தாலும் பூசாரி வழிமறைக்கும் கதையாக தடை சொன்னான் சதீஷ் இல்லடா ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கு நீ அவளை வர சொல்லு தெளித்து வந்து விழுந்தது அவன் வார்த்தைகள் மேற்கொண்டு எதிர்வாதம் செய்யாமல் சரி என்று கூறிவிட்டான் சதீஷ் இருட்டாய் இருந்த அறையை படாரென்று திறக்கப்பட்டது எதிர் மூலையில் உட்கார்ந்த வண்ணம் உறங்கிக் கொண்டிருந்தாள் வள்ளி இந்த இரண்டே நாட்களில் அவள் முகம் கருத்து தேகம் நிலைத்து விட்டிருந்தது இப்போதும் ஓய்ந்து போன தோரணையில்தான் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் ஏன் உட்கார்ந்துட்டே தூங்குற அதை கேட்கறதுக்கா இந்த நேரத்தில் வந்தீங்க கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி இப்படி எடக்கு மடக்கா பேசின என்ன தண்டனை தருவேன்னு எனக்கே தெரியாது சாரி இப்போ சொல்லு எதுக்கு உட்கார்ந்து தூங்குற தரை ரொம்ப சுடுது ஹீட் ஏறி வயிறு வலிக்குது அவ்வளோதானா சஞ்சனா அழுராளாம் பாஸ் உடனே உன்னை மேலே வர சொன்னார் கிளம்பு குழந்தையின் பெயரை கேட்டதும் எங்கிருந்து தான் அவளுக்கு தெம்பு வந்ததோ விருட்டென எழுந்து நடந்தாள் அப்போது இவ்வளவு நேரமும் ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்துருக்கிற ம் ஆக்டிங்கா நீங்கள் இந்நேரம் வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எதிர்த்து பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது வாயை மூடிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போ தலையாட்டி விட்டு நடந்தாள் இரண்டாம் தளத்தில் ஆட்களே இல்லை வட்ட வடிவில் இருந்த அப்பகுதியில் இறுதியாய் இருந்த ஒரு அறைக்கு அவளை வழிநடத்தி நான் சதீஷ் இங்கே தான் பாஸ் ஏற்கனவே பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு டென்ஷனாக இருக்கிறாரு நீயும் ஏதாவது பேசி அவர் கோபத்தை விட்டா பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை எக்ஸாவா ஒரு வார்த்தை பேச மாட்டேன் ஓகேங்களா தட்ஸ் குட் என்றவன் கதவை தட்டினான் வா வள்ளி மட்டும் உள்ளே நுழைந்தாள் இடுப்பில் துண்டோடு குழந்தையை அணைத்து பிடித்திருந்தான் அவன் நின்றிருந்த கோலம் பார்த்து படக்கன கண்களை மூடிக்கொண்டாள் அவள் அன்னையை பார்த்ததும் துள்ளி ஓடி வந்த சஞ்சனா ஆசையாய் அவள் கால்களை கட்டி பிடித்து மறுநொடியே உலகம் மறந்து போனவள் குழந்தையை ஆசையோடு அள்ளி அணைத்து முத்தமிட்டார் குழந்தையை இப்படி வளர்த்ததும் உன் திட்டம்தானே கேள்வி கேட்டவனை வெற்று பார்வை பார்த்தாள் பேதே அத்தியாயம் ஐந்து முறைக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத கொண்ணு புதச்சிடுவேன் ஜாக்கிரதை எதை செய்தாலும் திட்ட வேண்டும் எனும் முடிவோடு இருப்பவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும் மன்னிச்சிடுங்க அவன் முகம் பார்க்காமல் கூறியவள் பாப்பாவை கட்டில் பக்கம் கூட்டிச் சென்றாள் குழந்தையோ அங்கு படுக்க விரும்பாமல் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதது படுத்துக்கடா என்றதற்கு மாட்டேன் என்று தலையை உருட்டினாள் சொன்னா கேளுடா செல்லம் இது உனக்குன்னே ஸ்பெஷலா செஞ்ச பெட்டு இங்கே படுத்தாதான் பாப்பாவுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகும் உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் திரும்பவும் சாப்பிடணும் தானே பாவமாய் ஆம் என்றாள் சஞ்சனா அப்ப நல்ல பிள்ளையாக படுத்துக்கோ காய்ச்சல் பாப்பாவை விட்டு தூரமாக ஓடி போயிடும் என்றதற்கு மீண்டும் மாட்டேன் என தலையை உருட்டினார் என்னடா வேணும் என் செல்லத்துக்கு அசைவே இல்லாமல் அவள் கழுத்து விளைவில் முகம் புதைத்து கொண்டது குழந்தை வாய் திறந்து சொல்லவில்லை என்றாலும் அன்னைக்கு பிள்ளையின் மனம் தெரியாதா என்ன சரி நீ படுத்துக்கோ நானும் உன் பக்கத்திலேயே எனும் முன் நினைச்சேண்டி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் கட்டிலுக்குத்தான் நீ அடி போடுவன்னு என்றான் கோபமாய் ஓர பார்வையால் அவன் முகம் பார்த்தவள் என்னை எந்த நிலைமையில் வச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சும் கட்டிலில் படுப்பேனா பக்கத்தில் இருப்பேன்னு சொல்ல வந்தே என்றாள் மென் குரலில் பொய் உடம்பெல்லாம் பொய் பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன சொல்லியே தரணும் வள்ளியின் மனசாட்சி அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அஞ்சு செகண்ட் முன்னால் தானே முடிவெடுத்த அப்புறம் என்ன இதுக்கு அவனுக்கு விளக்கம் சொன்னேன் என்று இடித்து கூறியது நான் போய் தான் பித்தலாட்டம் தான் நீங்கள் முதல்ல போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஈரத்தலையோடு இருந்தா சேராது நீங்கள் வர்றதுக்குள்ளே நானும் பாப்பாவை தூங்க வச்சிருவேன் ஏற்கனவே குழந்தையை சமாதானப்படுத்தும் விஷயத்தில் தோற்றுவிட்டு நிற்பவன் இவள் சொல்லி கேட்பானா நான் தினமும் இப்படித்தான் தூங்குவேன் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறிக்கொண்டே டவளோடு படுக்கையில் ஏறினான் என்னமும் பண்ணுங்க என்றவள் பாப்பாவிடம் நீ கட்டில படுத்துக்குவியான் நான் உன் பக்கத்திலேயே தரையில் உட்கார்ந்து பேனா நைட்டு ஃபுல்லாக பாப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் சமத்து சஞ்சனா தாலாட்டுப்பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்க போகிறாளாம் ஓகேவா அவள் பேசுவது அத்தனையையும் கண்ணை சிமிட்டிக்கொண்டே கேட்ட குழந்தை மகுடிக்கு ஆடும் பாம்பாய் பெட்டில் படுக்க சம்மதித்தது படுக்க வைத்து தாளாட்டுப்பாட ஆரம்பித்தாள் வள்ளி ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரடிச்சி நீ எழுத கண்மணியே கண்ணுரங்கு கண்ணி அடிச்சாரா கற்பகத்தை தொட்டாரா தொட்டாரை சொல்லி எழு விலங்கு போட்டு வைப்போம் அடிச்சாரை சொல்லி எழு ஆக்கினங்கு செஞ்சு வைப்போம் மாமன் அடிச்சானோ மல்லிப்பூ சென்றாள அண்ணன் அடிச்சானோ ஆவாரம் கம்பாள பாட்டி அடிச்சாலோ பால்வடியும் கம்பாள ஆராரோ அரிரோ ஆராரோ அரிரோ ஆரழுச்சி நீ எழுத கண்மணியே கண்ணுரங்கு இசையோடு இரண்டு ரவுண்டு பாடி முடிக்கையில் குழந்தை அயர்ந்து உறங்கிவிட்டிருந்தது அவ்வளவு நேரம் பாப்பாவின் பிடியில் இருந்த தனது வலது கையை மெதுவாக உருவினாள் பதிரி அடித்துக்கொண்டு எழுந்த பிள்ளை அழுது கொண்டே அன்னையின் கழுத்தினை கட்டிக்கொண்டது அவ்வளவு நேரம் போன் நோண்டுவது போல் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த தமிழ் இப்பத்தான் அசந்து உறங்க ஆரம்பிச்சா என்ன பண்ணி நீ பாப்பாவை எழுப்பிவிட்ட என்றான் கோபமாய் ப்ளீஸ் பிளீஸ் இருங்க இல்லைனா அதுக்கும் சேர்த்து அழுவா திரும்ப முதலிருந்து பாட்டு பாட ஆரம்பிக்கணும் டே பாப்பா என்னடா ஆச்சு ஏன் அழுற பதில் ஏதும் பேசாமல் அவள் மடியிலேயே உறங்கிவிட்டாள் சஞ்சனா தூங்கிட்டா ல பெட்ல படுக்கவை அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இல்லைனா திரும்ப முழிச்சிடுவா பெருமூச்சு விட்டவன் மீண்டும் போனை நோண்ட ஆரம்பித்தான் குழந்தையை அசர உறங்க விட்டு படுக்கையில் படுக்க போட்டாள் வள்ளி அடுத்த நொடியே எழுந்து விட்டால் சஞ்சனா மீண்டும் ஒரு முறை உறங்க வைத்து படுக்கையில் கிடத்தினாள் இப்போதும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தாள் சஞ்சனா அவள் மனதில் அம்மா தன்னை விட்டு போய் விடுவாள் எனும் எண்ணம் ஆள பதிந்து விட்டது ஆகவேதான் எத்தனை முறை உறங்க வைத்தாலும் திரும்ப திரும்ப இழந்து கொண்டே இருக்கின்றாள் என்று வள்ளிக்கு புரிந்தது ஒருநாள் இருவரும் சேர்ந்து உறங்கினால் எல்லாம் சரியாகி போகும் இதை இந்த அரக்கனிடம் எங்கனம் உரைக்க முழங்கள் போட்டு நிற்பதால் வலிக்கும் கால்களை நீவிக்கொண்டே குழந்தையை மூன்றாம் முறை படுக்கையில் படுக்க வைத்தார் இம்முறை அவள் கைகளை மட்டும் தன் பிடிக்குள் வைத்துக் கொண்டாள் சஞ்சனா ஆழ்ந்து உறங்கியதும் உருவிக்கொள்ளலாம் அவசரப்பட்டு கையை எடுத்தால் உள்ளதும் போய்விடும் என்ற நினைப்பில் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள் இவளும் சில நிமிடத்திற்கு பிறகு பாப்பா புரண்டு படுக்க கையை கஷ்டப்பட்டு காப்பாற்றிவிட்டாள் பாப்பாவுக்காக அவன் வைத்திருந்த பெட்ஷீட்டை போர்த்தி வைத்துவிட்டு எழுந்தவள் இப்போதுதான் போன் பார்த்தபடியே உறங்கிடும் தமிழை பார்த்தா அவள் மேல் இருந்த கோபத்தால் அரைகுறையாய் உறங்கும் அவனை நினைத்து தலையில் அடித்துக் கொள்ள தோன்றிற்று அவனுக்கும் பெட்ஷீட்டை போர்த்திவிட எத்தனிக்க தேவா தேவா உறக்கத்தில் தன்னை மறந்து பிதற்றினான் அடுத்த நொடி அவள் பிடியிலிருந்து நழுவி விழுந்தது பெட்ஷி கால்கள் இரண்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடுகிடுவன நடுங்க நடக்கவே முடியாமல் துவண்டு தரையில் விழுந்தாள் வந்துடு தேவா எங்கிட்டேயே வந்துடு அவன் உளறலை கேட்டவளுக்கு அதற்கு மேல் உயிரே போனாலும் பரவாயில்லை என்னும் நிலை இழந்து நிற்கவே தெம்பில்லாமல் கிடந்தவள் இப்போது ஓடினாள் இடம்பொருள் ஏவல் தெரியாமல் தரை அதிர தலைதெறிக்க தெரிக்க ஓடினாள் அவள் கால்கள் நேராக சென்று நின்ற இடம் கார்டன் பகுதி தூரத்தில் விளக்கு வெளிச்சத்தின் கீழ் ஒன்று இரண்டு பேர் காவலுக்கு உட்கார்ந்திருந்தனர் மற்றபடி அந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது அடர்ந்து வளர்ந்திருந்த இரண்டு புதர்களுக்கு நடுவில் போய் தரையில் விழுந்தாள் அவள் தரையில் நேர்த்தியாக வளர்க்கப்பட்டிருந்த பொற்கள் மடிசேர்ந்த மகளை அணைப்பது போல அவளை தன்னோடு சேர்த்து கொண்டது அழுதாள் அழுகை என்றால் அப்படி ஒரு அழுகை வாழ்வின் மீதி இருந்த பற்றுதல் மொத்தமும் தொலைத்துவிட்டு கதறி அழும் குழந்தை போல விம்மி வெடித்து அழுது தீர்த்தாள் எத்தனை அழுதும் போதவில்லை எழுந்து போகும் எண்ணமும் இல்லை அழுதபடி அங்கேயே உறங்கிவிட்டாள் அவள் அடுத்த நாள் காலை அவள் தலையில் ஒரு பக்கெட் தண்ணீரை ஊற்றினான் தமிழ் வேல் என துள்ளி எழுந்தாள் அவள் யார கெட்டு இங்கே வந்து படுத்த உன்னால் பாரு என் புள்ளெல்லாம் நசுங்கி போச்சு பதில் பேசாமல் ஒரு பார்வை பார்த்தா அந்த பார்வை இதுவரை அவன் அவள் வெளிகளில் காணாத ஒன்று வார்த்தையால் விளக்க முடியாத வழியை சுமந்திருக்கின்றாள் என்று புரிந்தாலுமே அவன் மனசாட்சியே அவனை அங்கிருந்து நகர விடவில்லை டைம் என்னாச்சு தெரியுமா ஏழு உன்னால் அங்கே எல்லோரும் காஃபி கூட குடிக்காமல் உட்கார்ந்துருக்கிறாங்க முடியலன்னா முன்னாலேயே அண்ணம்மா அக்கா கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா எனக்கு என்னென்னு இங்கே வந்து படுத்து கிடக்கிற அவன் நீளமாக பேசிய வார்த்தைகள் எதுவும் அவள் சிந்தையில் பதியவே இல்லை போலும் இலக்கின்றி விரைத்த பார்வையோடு அசையாமல் கிடந்தாள் வீட்டிற்குள் இருந்தபடியே அண்ணம்மா தம்பி சஞ்சனா பாப்பா தூங்கி எழுந்துருச்சு என்று குரல் கொடுத்தார் சீக்கிரம் போய் சமையல் வேலையை ஆரம்பி என்றவன் விறுவிறுவன மாடியை நோக்கி நடந்தான் குழந்தை என்றதும் அவள் உடலும் மனதும் தான் தான் இருக்கும் சூழ்நிலையை கிரகிக்க முயன்றது தட்டு தடுமாறியபடி எழுந்து நின்றாள் அதுவரை எங்கே ஒழிந்திருந்தானோ திடீரென்று சதீஷ் அவள் முன்னால் வந்தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன் ராத்திரி காரணமே இல்லாமல் கண்டமேனிக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற உனக்குன்னு தனி இடம் கொடுத்தும் கார்டனில் வந்து படுத்துக்கிடக்கிற எனக்கு உண்மையில சந்தேகமாக இருக்குது எங்கள் இருந்து எதையாவது திருடுனியா நிற்க முடியாமல் நின்று கொண்டிருந்தவள் தன் இரு கைகளையும் விரித்து அவனிடம் காட்டினாள் திருடின பொருள் கையிலேயே வச்சுக்கிட்டு சுற்றுவாங்களா ஒரு இடத்துல இருந்து எடுத்து வேறு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பியோன்னு டவுட்டாக இருக்குது என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் ஏதாவது பொருள் மிஸ்ஸிங்னு கண்டுபிடிச்சோம்னா உன் பேரில் கணக்கு எழுதுவோம் அதுக்கும் சேர்த்து நீ தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் பத்து கோடி என்பது அவளுக்கு ஏற்கனவே தலைக்கு மேல் வெள்ளம் போன கதை தான் அதுவும் போக கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தவர்களிடம் கணக்கு விளக்கு பார்த்திட இயலுமா என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அவன் பதிலுக்கு காத்திராமல் சுவற்றை பிடித்தபடி நடந்து போனாள் கிச்சனில் ஏற்கனவே காலை நேரத்து சமையல் வேலைகளை ஆரம்பித்திருந்தார் அண்ணம்மா வழியை பார்த்ததும் வழக்கம் போல அவரும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கொண்டே வேலைகளை சொன்னார் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்றதை அவர் செவிமடுத்தாரா இல்லையா என்பதே அவளுக்கு தெரியவில்லை மாடிக்கு போன பைந்தமிழ் சக்கரவர்த்தி கண்ணை கசக்கியபடி உட்கார்ந்திருந்த குழந்தையை கையிரண்டால் அள்ளினான் செல்லக்குட்டி கண்ணை பார் அதுவரை அறை குறை தூக்கத்தோடு சாமி ஆடியபடி இருந்த பிள்ளை அவன் குரல் கேட்டதும் நன்றாக வெளிகளை திறந்தான் நேற்று இரவில் வெறும் வெள்ளை நிறத்தில் இருந்த அறை இன்று பல வண்ணங்களில் ஆன விளையாட்டு சாதனங்களால் நிறைந்து கிடந்தது வெளி பார்த்த பாப்பாவிடம் இது எல்லாமே உனக்குத்தான் அங்க பாரு செல்லக்குட்டிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இருக்கு என்று கூற முல்லைப் பற்கள் தெரிய சிரித்தாள் சஞ்சனா இங்க பாரு யானை பொம்மை கையளவு இருந்த பொம்மையை எடுத்து கொடுத்தாள் அவளோ அதை விடுத்து அதற்கு அருகில் இருந்த பெரிய சைஸ் டோரிமான் பொம்மையை தூக்கினாள் செல்லத்துக்கு டோரிமான் ரொம்ப பிடிக்குமா என்று கேட்க ஆம் என்று தலையை ஆட்டியவளுக்கு அப்போதுதான் அம்மா அந்த அறையில் இல்லை என்பது ஞாபகம் வந்தது என்றாள் பயந்த விழிகளோடு அம்மா என் செல்ல கீழே கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறா உனக்கு நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் வரியா பார்ப்போம் அவன் அறைக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்கு கூட்டி சென்றான் தரை தெரியாத அளவிற்கு பலூன்களால் நிறைந்து கிடந்தது அந்த ரூம் அதனுள் குழந்தைகள் ஓட்டும் கார் பைக் சைக்கிள் அனைத்தும் ஒரு மூலையில் இருந்தது இன்னொரு மூலையில் ஆள் உயர டெட்டி பெயர் உட்கார்ந்திருந்தது மற்றொரு மூளையில் மூன்று படிகளை கொண்ட ஸ்லைடு குட்டி சைஸ் ஊஞ்சல் குழந்தைகள் உள்ளே புகுந்து வெளியே வரும்படியான குட்டி சைஸ் குகை குதித்து விளையாட ட்ராம்பிளின் என்று எல்லாமே வசதிகளும் இருந்தது இவற்றை பார்த்ததும் அன்னையை மறந்துவிட்டால் சஞ்சனா ஃபஸ்ட் சைக்கிள் ஓட்டலாமா மருத்துவள் அவன் கை பிடித்து கார் இருக்கும் பக்கம் கூட்டிச் சென்றார் அந்த பிஞ்சு விரலின் மாய சக்திக்கு கட்டுப்பட்டவன் தன் உடலை குறுக்கி குழந்தையோடு காருக்குள்ளே உட்கார்ந்து விட்டான் சஞ்சனா எக்கு தப்பாய் ஓட்ட தரையில் கிடந்த பலூன்கள் ஒவ்வொன்றாய் வெடித்து உடைந்தது ஏ அந்த பிங்க் கலர் பலூன்ல ஏத்துடா அப்படித்தான் நம்ம இன்னைக்கு எல்லா பலூனையும் உடைச்சிடணும் என்று உற்சாக குரல் எழுப்ப சஞ்சனாவுக்கு தன் புது நண்பனை மிகவும் பிடித்து போனது அவனோடு ஒவ்வொரு பொருளையும் ஆசை ஆசையாய் விளையாடினாள் வியர்க்க விறுவிறுக்க ஓய்ந்து உட்கார்ந்த குழந்தைக்கு தன் கைக்குட்டையால் முகத்தை துடைத்து விட்டான் தமிழ் ரொம்ப வேத்திடுச்சு குளிக்கப் போலாமா என்றதும் பாப்பாவின் முகபாவனைகள் பழையபடி மாறிவிட்டது அம்மா எங்க என்று முதலில் இருந்து தன் பல்லவியை பாட ஆரம்பித்தாள் அவள்தான் இப்போது இந்த வீட்டிலேயே இல்லையே அழும் குழந்தை எப்படி சமாளிக்கப் போகின்றான் அத்தியாயம் ஆறு ஆயிரம் கோடியை ஒரு தராசிலும் அன்னையை ஒரு தராசிலும் வைத்தால் ஒரு குழந்தை எதை கேட்டு கை காட்டும் சஞ்சனாவும் அதைத்தான் செய்தாள் தமிழ் வாங்கி தந்த நவநாகரிக பொம்மைகள் இப்பொழுது அவள் கண்ணையும் கருத்தையும் கவரவே இல்லை அம்மா சமைக்கிறா நான் உன்னை குளிக்க வைக்கிறேண்டா என்று காலில் விழாத குறையாக மன்றாடினான் மா இதழ் பிதிக்கி உச்சரித்தாள் அவனின் அடுத்தடுத்த சமாதான உடன்படிக்கைகளும் தோல்வியை தழுவியது சப்பா இரு வரச் சொல்றேன் என்றவன் சதீஷ்கு கால் போட்டு அவளை மேலே அனுப்பு என்றான் முடியாது டே அனுப்புட முடியாது பாஸ் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கிட்டா வா பெரியதாக அதிர்ந்தான் அவர் காலையில் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணினீங்க ஞாபகம் இருக்குதா அந்த ஈரச் சேலையோடு போய் சமையல் பண்ணியிருக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே ஜர்னி வந்துடுச்சு நம்ம பிரவீன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் அவ வேணும்னே இதெல்லாம் பண்ணுறாடா எனக்கும் அதே டவுட்டு தான் டாக்டர் என்ன சொன்னாராம் இன்னும் எந்த டாக்டரும் வரலையாம் மணி பத்தாக போகுது இன்னும்மா டாக்டர் வரல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர் பத்து மணிக்கு முன்னால் வந்திருக்குறாங்க டேய் எதுக்குடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன் என்ன பாஸ் அந்த பொண்ணு மேலே திடீர்னு அக்கறையை குப்புறப்பாயுது அக்கறையும் இல்லை இக்கறையும் இல்லை அவளுக்கு சீரியஸாக எதுவும் ஆகிடக்கூடாது உன் பஞ்சாயத்தில் என் என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுடா நம்ம பசங்களை அனுப்பி உடனே நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி விடு ஈவினிங் அவளை நார்மலாக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வாங்க போடா என்ன ஒன்றுமே பண்ண விட நீ பொய் கோபத்தோடு காலை கட் செய்துவிட்டு அவன் சொன்னதை செய்வதற்காக புறப்பட்டு போனான் சதீஷ் வெகு தாமதமாய் தன் முகத்தை கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சஞ்சனாவை பார்த்தான் அருகில் அவள் இருப்பதை மறந்துவிட்டு இவ்வளவு தூரம் பேசிவிட்டோமே என்று யோசித்தான் ஆனால் பாவம் பிள்ளைக்கு அவன் பேசியது விளங்கவில்லை போலும் பதில் வேண்டும் ஆர்வத்தோடு அவன் முகத்தையே பார்த்திருந்தாள் அது வந்து செல்லக்குட்டியோட மம்மி பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போயிருக்கிறார் நேற்று கூட நீ சமத்த டானிக் குடிச்சிட்டு தூங்கினா வாங்கி தரேன்னு சொன்னால உங்ககிட்ட அந்த ஞாபகம் இருக்கா ஞாபகத்தில் இல்லை என்றாலும் ஐஸ்கிரீம் வேண்டும் என்பதற்காக ஆம் என்று மண்டையை ஆட்டினாள் சஞ்சனா அதுக்குத்தான் போயிருக்கிறா வாங்கிட்டாலாம் வந்துட்டே இருக்கிறா பட் அதுக்குள்ளே பாப்பா குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறா குழந்தையின் கண்கள் இடுங்கியது உதடுகள் பக்கமாய் வளைய அடுத்த நொடியை தன் வார்த்தையின் வடிவங்களை மாற்றிவிட்டான் தமிழ் நாம முதல்ல நீ என்ன ட்ரெஸ் போடலாம்னு செலக்ட் பண்ணுவோம் அதுக்குள்ள அவள் வந்துடுவா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பக்கத்தில் இருக்கிற கபோர்டு நிறைய பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் வரியா நம்ம போய் பார்ப்போம் புத்தாடைக்கு மயங்காத குழந்தைகள் பூமியில் உண்டோ இதழ் பிரித்து சிரித்தபடி அவனோடு இணைந்து நடந்தாள் இந்த கபோர்டு தான் இங்கே என்ன இருக்கு தெரியுமா லாக் சிஸ்டம் செல்லக்குட்டி பாஸ்வேர்டு நம்பர் போட்டு கபோல சீக்கிரட்டாக லாக் பண்ணி வச்சுக்கலாம் உடனே ஒன் டூ த்ரீ ஃபோர் என டைப் செய்து தன் முதல் கடவுச்சொல்லை பதிந்தாள் கதவை திறந்து பார்த்தால் கடல் அளவு ஆடைகள் அதனுள் மேலடுக்கும் முழுவதும் உடைகளை நிறைத்திருந்தவன் கீழ் இருந்த இரண்டு அடுக்குகளில் பாப்பாவுக்கு தேவையான அலங்காரப் பொருட்களை அடுக்கி வைத்திருந்தான் சஞ்சனாவை தன் தோளில் தூக்கி கொண்டு இங்கே பாரு டிஸ்னி பிரின்சஸ் ட்ரெஸ் இதோ இது பட்டுப்பாவடை இது டிசைனர் ஃப்ராக் இதெல்லாம் கேஷுவல் ட்ரெஸ் பாப்பாவுக்கு இன்னும் ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு ஒவ்வொரு வரிசையாக தடவி பார்த்த சஞ்சனா இப்பவே போடணும் என்று சைகையால் கூறினாள் அவனிடம் ஐய அழுக்கு பிள்ளையா இருக்கிற இப்படியே போட்டால் ட்ரெஸ்ஸு அழுக்காயிடாது லைட்டாக குளிச்சிட்டு வருவோம்டா கண்களைச் சுருக்கியவள் இப்பவே ட்ரெஸ்ஸு வேணும் என்று அந்த அரக்கனை அதிகாரம் செய்தாள் வள்ளியை வந்து பார் என்று நின்றவன் இச்சிறு மலரிடம் மொத்தமாய் குப்புற கவிழ்ந்து கிடந்தான் செல்லக்குட்டிக்கு காய்ச்சல் வந்ததால ராத்திரியெல்லாம் ரொம்ப வேத்து போயிடுச்சு இப்பவும் கேம் விளையாடி வேத்து கிடக்குது கண்ணாடியில் பார் என் தங்கத்துக்கு ஸ்கின் டோனே குறைஞ்சி போயிடுச்சுல்ல அருகில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் தன் முகத்தை பார்த்தாள் அவன் சொல்வது சரி என்று அவளுக்குமே தோன்றியது குளிக்கலாம் ஒரு மனதாக சம்மதித்து விட்டார் என் சமத்து கிளி குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிட்டபடி பாத்ரூமிற்கு கூட்டிச் சென்றார் பக்கெட்டில் நீர் நிரம்புவதை பார்த்ததுமே பாப்பாவின் கண்களில் பயம் அப்பிக்கொண்டது என்னடா பக்கெட் வேண்டாமா ஹேண்ட் சவர் தரட்டுமா என்றிட பள்ளி இழித்தது பிள்ளை இப்படி உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கணும் அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி புரியும் சொல்லு இனிமே அழக்கூடாது ப்ராமிஸ் தன் பக்தனின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி சத்தியம் செய்திற்று அந்த குட்டி தெய்வம் ஹாஸ்பிட்டல் போன சதீஷ்கு மேல் அதிர்ச்சி வள்ளிக்கு இரண்டாவது முறையாக வழிப்பு வந்திருக்கின்றது இரண்டும் இப்போது வரை அவளின் ஈரப்புடவையை மாற்றக்கூட ஆட்கள் யாரும் வரவில்லை பிரவீன் கேட்ட பிறகும் டாக்டரோ நர்ஸோ அவள் பக்கம் வந்தபாடு இல்லை டேய் இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஏன் தகவல் சொல்லல நீ சொல்ல தோணலண்ணே நீங்கள் இப்போ வரலேன்னா நானும் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கிருந்து கிளம்பிடலாம்னு நினச்சேன் ஏண்டா பாஸ் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பேசுற நீ செத்து அநாதபணமாக கிடக்கட்டுமே அண்ணா யாருக்காக இவளை உசுரோட வச்சுருக்கணும் என்றான் கோபமாய் நான் இதை நாளே சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறான் விடு கொஞ்ச நாள் தான் அவன் தட்டி சமாதானம் செய்து கொண்டிருந்த நேரம் தமிழிடம் இருந்து அழைப்பு வந்தது டே ஹாஸ்பிட்டல் போனியா டாக்டர் என்ன சொல்றாரு சீக்கிரம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்து எப்படியாவது ஈவினிங்குள்ளே குள்ள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு என்று கூற அவனுக்கு பின் இசையாய் சுருதியோடு அழுது கொண்டிருந்தாள் சஞ்சனா குழந்தையின் அழுகையை சமாளிக்க முடியாமல் தான் தன்னை மிரட்டுகின்றான் என்று சத்தீஷிற்கும் புரிந்தது ஆனாலும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இரண்டொரு நொடிகளை கழித்தான் எதிர்முனையில் நீடித்த கனத்த மௌனம் தமிழ் மனதை கத்தி போல் தாக்கியது ஏதோ ஒரு பெரிய சிக்கல் என்று பேசாமலே புரிந்து கொண்டான் அவனுமே டே சதீஷ் உன தான் கேட்குறேன் பதில் சொல்லுடா அங்கே ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு ஆமாம் குழந்தையை எப்படியாவது நீ சமாளிக்க பாரு நான் இங்கே இருக்கிற குளறுபடியை சரி பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன் தமிழ் என்ன ஏது என்று கேட்பதற்கு முன்னால் தொடர்பினை துண்டித்து விட்டான் இன்னொரு முறை கால் வரக்கூடாது என்று இப்போதே அவன் மனம் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைக்க ஆரம்பித்து விட்டது அப்படி வந்தால் தமிழ் தன் பொறுமையின் எல்லையை கடந்து விட்டான் என்று அர்த்தம் நல்ல காலமாய் அவன் குலதெய்வம் அவன் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட்டது பக்கத்தில் நின்று கையை பிசைந்து கொண்டிருந்த பிரவீன் ரொம்ப துட்னாரா என்றான் அப்பாவி போல் பின்ன கொஞ்சுவாரா நான் உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறேன் ஏதாவது ஒரு நர்ஸ் கூப்பிட்டு பணம் கொடுத்தாவது அவர் ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்ற சொல்லு இல்லைனா வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் கூட பண்ண மாட்டாங்க வேண்டா வெறுப்பாக தலையாட்டினான் பிரவீன் சதீஷ் பழம் தெரிந்ததும் கடக்கடைவென காரியங்கள் நிகழ்ந்தது எண்ணி அரை மணி நேரத்திற்குள் அவளை இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு மாற்றி இருந்தான் அவன் பணம் பாதாளம் வரை பாயும் ஹாஸ்பிட்டலை விட்டு வைக்குமா வள்ளிக்கு சிறப்பான மருத்துவ சேவைகள் நிகழ்ந்தேறியது ட்ரீட்மெண்ட் முடித்து வெளியே வந்த மருத்துவர் பேஷண்ட் ரெண்டு மூணு நாளாக சரியாக சாப்பிடலை தூங்கலை இதில் நூற்றி ரெண்டு டிகிரி காய்ச்சல் வேறு லேட்டாக கொண்டு வந்துருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கவே முடியாது ரெண்டு நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க என்றார் சதீஷ் நாளைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இன்றைக்கி நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியாதா டாக்டர் வாய்ப்பே இல்லை பிபி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னா எனக்கு இப்போவே ஒரு ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க உறுதியாக கூறிவிட்டார் அதன் மூலமே அவள் உடல்நிலையை உணர்ந்து கொண்டான் சதீஷம் இனி இதை எப்படி தமிழிடம் சொல்வது எனும் கவலை அவன் சிந்தையை சூழ்ந்து நின்றது ஆனாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் தமிழுக்கு அழைத்து டாக்டர் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் பாப்பாவை சமாதானப்படுத்த வேற ஏதாவது வழியை பாரு தமிழ் நிஜமாவே ரொம்ப முடியலையா அவளுக்கு ம் மச்சி சரி நீ அங்கேயே இரு நான் பாப்பாவை கூட்டிட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஷாப்பிங் மால் வரைக்கும் போயிட்டு வரேன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பெண்டிங் நிற்கிது இங்கே பிரவீன் இருந்தால் போதாதா சதீஷ் பணத்தை விட அவள் எனக்கு முக்கியம் அவளை உயிரோடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு இதை திரும்பவும் சொல்ல மாட்டேன் உன் ஒருத்தனுக்கு தான் என் காயத்தோட ஆழம் புரியும் நான் இதுக்கு மேலே ஏதாவது விளக்கணுமா அடி வயிற்றில் இருந்து உஷ்ணமாய் மூச்சுக்காற்றை வெளியேற்றிய சதீஷ் வேண்டாம் நானே இருந்து பார்த்துக்கிறேன் என்று பள்ளை கடித்துக்கொண்டு கொண்டு கூறினான் முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் போனால் உதைக்குமா ஒரு மிருகம் அப்படித்தான் இப்போது சதீஷுக்கு தன் நண்பனின் செயல் தோன்றியது பிரவீனை திருப்பி அனுப்பிவிட்டு அவனே வள்ளிக்கு காவலாக உட்கார்ந்தான் இங்கே குழந்தையோடு ஷாப்பிங் மால் புறப்பட்டு போனான் தமிழ் அவனின் நிறுவனம் உலக அரங்கில் பேசுபொருளாகிவிட்டது ஆனாலும் அவன் முகம் இதுவரை சமூக வலைத்தளங்களுக்கு பகிரப்படவில்லை ஆதலாலேயே அவன் பிரைவேசி இன்னும் இதுவரையும் எங்கேயும் அடி வாங்கவில்லை குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ப்ளே ஜோன் பகுதிக்கு சஞ்சனாவை கூட்டிச் சென்றார் பலதரப்பட்ட குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த பவுன்சிங் கேஸில் பக்கம் பாப்பாவின் பார்வை திரும்பியது அங்கே போகணுமாடா ம் நேரம் காலம் பார்க்காமல் குதித்து விளையாடி சந்தோஷித்தது குழந்தை அவளுக்கு பிற பிள்ளைகளோடு விளையாட எவ்வளவு பிடிக்கும் என்று தமிழுக்கு இப்போதுதான் தெரிந்தது பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்தி வீட்டிலேயே படிக்கும்படி ஏற்பாடு செய்தது தவறோ என யோசிக்க ஆரம்பித்தார் அங்கே விளையாடி முடித்தவள் அடுத்து ஷாப்பிங் செய்கிறேன் சாப்பிடுகின்றேன் என்ற பெயரால் ஷாப்பிங் மால் முழுவதையும் அவனை சுற்ற வைத்தாள் மாலை வரை ஆட்டம் போட்டவளுக்கு அதன் பிறகு ஷாப்பிங் மால் போர் அடித்தது மாலை வேலையாதலால் பீச்சிற்கு கூட்டிச் சென்றான் அங்கே டயர்ட் ஆனதும் பக்கத்தில் இருந்த பீட்சா கடைக்கு கூட்டிச் சென்றான் அத்தனையும் ஆடி தீர்த்தவள் காரிலேயே அயர்ந்து விட்டாள் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது இதே போல நாளைக்கு ஒரு நாள் சமாளிச்சிட்டா போதும் என்று தனக்குத்தானே நம்பிக்கொண்டான் தமிழ் அப்படியே விட்டுவிட்டாள் அவள் பெயர் சஞ்சனா இல்லையே அறைக்கு கூட்டி வந்து படுக்கையில் படுக்க வைத்ததும் பதறிக்கொண்டு எழுந்தாள் என்னடா அம்மு மா அம்மா அவ ஃப்ரெண்டு வீட்டிலேயே தூங்கிட்டாளாம் நாளைக்கு காலையில் வந்துடுவா நீ என்னோட தூங்கு இதழ் ம் வேணும் என்றார் இந்நேரம் வெளியில் போனா போலீஸ் பிடிச்சுக்குண்டா அவனின் சமாதானங்கள் அவளிடம் தோற்று போக வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டாள் அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா விஸ்னஸ் டைம் முடிஞ்சு போச்சு நாம் அங்கே போக முடியாது போனா நமக்கும் ஊசி போட்டு விட்டுருவாங்க குழந்தைக்கு எங்கிருந்து அவ்வளவு கோபம் வந்ததோ கைக்கு கடித்த பொருட்களையெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பித்தார் குரல் இல்லாத அந்த குழந்தையின் அழுகை அவனுக்கு மட்டும் வேறொரு குரலாய் கேட்டது அவள் கோபம் அவள் வழி அவள் கண்ணீர் அத்தனையும் அவனுக்கு வேறு ஒருவரை ஞாபகப்படுத்தியது அவ்வளவு நேரம் லகுவாய் இருந்த இதயம் இப்பொழுது இரும்பென இறுகி போயிற்று அத்தியாயம் ஏழு தமிழுக்கு அமுதென்று பே இது திரைப்பட பாடல் நம் தமிழுக்கு அழுத்தம் என்று பெயர் உனக்கு என்ன வேணும் உங்கள் அம்மாவை பார்க்கணும் அதானே என்றான் அழுத்தமான குரலில் சஞ்சனா ஆம் என்று தலையாட்டினான் வா கூட்டிட்டு போறேன் தமிழ் வேகமாய் நடக்க அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும்படி கூடவே ஓடி வந்தாள் இவளும் தன் காரை அந்த ஐந்து நட்சத்திர விடுதி போல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் நோக்கி செலுத்தினான் தமிழ் மருத்துவமனைக்குள் நுழைந்ததுமே கேன்டீன் பக்கம் உணவருந்தி கொண்டிருந்த சதீஷ் அவன் கண்ணில் பட்டான் மருத்துவமனைக்குள் நுழைய நினைத்தவன் கேண்டீன் பக்கமாக திரும்பி நடந்தான் சதீஷ் திடீரென ஒழித்த அவன் குரலால் திடிக்கிட்டு திரும்பினான் சதீஷ் பைந்தமிழ் சக்கரவர்த்தி ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான் அவன் நினைவுக்கும் அர்த்தம் கற்பிக்கும் திறமை கொண்ட சதீஷ் இந்த கோபத்தை உணராமல் இருப்பானா வாங்க பாஸ் என்ன இந்த பக்கம் உங்களுக்கு வேண்டியவங்க யாரும் அட்மிட் ஆகியிருக்கிறாங்களா வார்த்தையாலேயே வலிக்காமல் குட்டு வைத்தான் தன் நண்பனுக்கு இந்த மேடமுக்கு வேண்டியவங்க அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அந்த எருமையை இந்த கண்ணுக்குட்டி பார்த்தே ஆகணும்னு அட்டம் யாருக்கும் அடங்காத காலை அவன் இந்த குழந்தையின் கைகளில் தன்னைத்தானே கொடுத்து விட்டு தவிப்பது எதனால் என்று சதீஷ்க்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவன் வருகையை பற்றி மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பைந்தமிழ் அவள் கூட இருந்து பார்த்துக்க சொல்லி அனுப்பினான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ காலையிலிருந்து இப்போ வரை அவளோடவே தான் இருந்தேன் ராத்திரி பத்து மணி ஆகிடுச்சு பசிக்குதுன்னு சாப்பிட வந்தேன் இது ஒரு தப்பாங்க காவலுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது தமிழின் காலுக்குப் பின்னால் ஒளிந்து மறைந்து நிற்கும் சஞ்சனாவின் மேல் தன் பார்வையை ஊன்றி நிறுத்திய சதீஷ் நிச்சயமாக போக மாட்டா இல்லடா குட்டி என்றான் உறுதியாய் தன் பொக்கிசத்தை பிறர் தொடுவது போல பொறாமை கொண்ட தமிழ் பாப்பாவை தனக்கு பின்னால் இன்னும் மறைத்து வைத்தார் குழந்தையும் அவனைத் தவிர எவனையும் நம்ப விரும்பாதது போல் மறைந்து கொண்டாள் இதெல்லாம் ரொம்ப ஓவருடா பார்வையால் நண்பனோடு சண்டையிட்டான் இதை விடு வா அவளை போய் பார்க்கலாம் எனக்கும் பிரியாணிக்கும் ஏன்தான் எப்பவுமே ஏழாம் பொருத்தமாக போகுதோ புலம்பியபடி தன் பிரியாணியை பார்த்தான் இதற்குள் தமிழ் குழந்தையை குட்டிக்கொண்டு முன்னால் சென்றிருக்க டிஷ்யூ பேப்பரில் கையை தொழைத்துக்கொண்டே அவர்களை பின்தொடர்ந்தான் சதீஷ் லிஃப்டை காட்டி நாலாவது ஃப்ளோர் ரூம் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் விஸ்டர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு என்னையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு டாக்டரை பிடிச்சி இப்படி அப்படின்னு பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டேன் என்று விளக்கம் சொல்லி முடிப்பதற்குள் வாசலை வந்து அடைந்து விட்டனர் மூவரும் யார் சார் அது விஸ்டர்ஸ் டைம் முடிஞ்சு உள்ளே வரது பணியில் இருந்த செவிலியர் பெண் ஒருத்தி ஹிந்தியில் கேட்டார் டாக்டர் விதாத் எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு என்று சதீஷ் சொன்னதும் தலையாட்டி விட்டு தன் வேலையை தொடர்ந்தார் கதவை திறந்ததும் பசுவை தேடும் கன்றாய் நான்கு கால் பாய்ச்சலில் ஓடியது குழந்தை ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த வள்ளிக்கு அந்த குழந்தையின் பரிதவிப்பு தெரியவே இல்லை சதீஷ் பத்து நிமிஷம் முன்னால் தான் இந்த குளுக்கோஸ் பாட்டில் மாட்டி விட்டுருக்குறாங்க அதில் தூக்க மருந்து கலந்துருக்குறாங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டோம்னு செஞ்சாங்களாம் காலையில் தான் கண்ணு முழிப்பான்னு சொன்னாங்க சோற்று பக்கமாய் பார்த்து கொண்டே பேசினா காரணமே இல்லாமல் என்னை சந்தேகப்பட்டு விட்டாயே எனும் குற்றச்சாட்டு அவன் குரலில் ஓங்கி ஒழித்தது அதை கவனிக்க கூட அவன் நண்பனுக்கு நேரமில்லை போலும் அன்னையின் கையை பிடித்து அழுதிடும் குழந்தையிடம் பார்த்துட்டியா அம்மா எழுந்திருக்க காலையில் ஆகும் நாம் இங்கே இருக்க முடியாது அதுவும் நீ சின்ன பாப்பா உனக்கு அம்மாவோட காய்ச்சல் ஒட்டிக்கும் வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்துட்டு காலையில் வருவோம் வா என்று ஒரு கையை பற்றி இழுக்க அவளின் இன்னொரு கையை வள்ளியின் கரம் பற்றியிருந்தது சஞ்சுமா ஈனஸ்வரத்தில் அழைத்தாள் மா கழுத்து வரை கண்ணீர் வடிய அழுதாள் ட்ரிப் ஏறிடும் கையை தூக்க முடியாமல் தூக்கி அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள் வள்ளி சாப்பிட்டியா குரல் இல்லாமல் கேட்டாள் அது குழந்தைக்கு புரிந்தது போல ஆம் என தலையாட்டினாள் வீட்டுக்கு போ அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை மாட்டேன் என்பது போல் தலையை உருட்டியவள் மல்லிக்கு அருகே படுத்துக்கொள்ள விரும்பி கட்டின் மேல் ஏறினார் ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொண்ட தமிழ் என்ன பண்ணுற அவள் பக்கத்தில் போனால் அவளோட காய்ச்சல் உனக்கும் ஒட்டிக்கும் என்றான் கேட்கவில்லை அன்னையிடம் சேர்ந்துட விரும்பி துள்ளி தாவினாள் சொன்னா கேளுடா அம்மு மா பாப்பா டாக்டர் வந்துட்டு இருக்கிறாரு அவர் ரொம்ப பேட் டாக்டர் உன்ன மாதிரி குட்டி பிள்ளைங்களை பார்த்தா ரெண்டு ஊசி போட்டுருவாரு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி ஓடி போயிடு என்று அச்சுறுத்த முயன்றான் சதீஷ் ம் நகரவே மாட்டேன் என்றாள் சதீஷ் ஒழுங்கா வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அவள் கேட்குறான்னு எதுக்கு கூட்டிகிட்டு வந்த நீ மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு நீ சொன்னால் நான் கேட்பேன் அவ பதில் இல்லை தமிழிடம் குழந்தையை தனக்குள் அடைத்து பிடித்து நிறுத்தியவன் வீட்டிற்கு வருவியா மாட்டியா என்றான் கோபக்குரலே அவளோ மாட்டேன் என்றிட சதீஷ் நீ கிளம்பு நானும் பாப்பாவும் இன்னைக்கு ராத்திரி இங்கே ஸ்டே பண்ணுறோம் என்றார் இதெல்லாம் கொஞ்சமும் நல்லதுக்கு இல்லை தமிழு உண்மையான கோபம் சதீஷ் கண்களில் சுடர்விட்டு எரிந்தது தெரியும் நீ கிளம்பு விறுவிறுவென வெளியேறியவன் நடந்து கொண்டே யாரோ ஒருவருக்கு அழைப்பு விடுத்தா எப்போ வீட்டுக்கு வர நீ நெக்ஸ்ட் வீக் ஏன் என்றது அந்த பக்க குரல் முடிஞ்சா வா என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தான் வள்ளிக்கு கடைசியாக சமையல் செய்து கொண்டிருந்த போது மயக்கம் வந்தது மட்டுமே நினைவில் இருந்தது அதன் பிறகு யாரோ சிலர் பேசுவது போல் சிறு சிறு ஓசை கேட்கும் வேறு எதுவுமே அவள் நினைவில் பதியவில்லை குரல் இல்லாத குழந்தை ஆதலால் அவள் தீண்டலை உறக்கத்திலும் உணர பழகி இருந்தாள் வள்ளி அந்த பழக்கம்தான் அவளை இப்போது மயக்கத்திலிருந்தும் மீட்டுக்கொண்டு வந்தது பிஞ்சி விரல் தீண்டியதும் திடிக்கிட்டு எழுந்துவிட்டாள் புற உலகின் நினைவுகள் மொத்தத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு குழந்தையின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டது அவள் கரம் அவள் அறிவில் தமிழ் இருப்பதே அவள் பார்வைக்கு அப்போது தெரியவில்லை என் குழந்தையை என்னிடம் இருந்து பிரிக்காதீர்கள் என்ற எண்ணம் மட்டுமே அவள் மனதில் தீயாய் தகித்தது தமிழ் குரல் கேட்டதும் ஓரளவு சுய நினைவிற்கு வந்துவிட்டாள் அழுதிடும் பிள்ளையின் முகம் தெளிவாய் தெரிய அரைக்குறை ஜீவனோடு அவள் கண்ணீரை துடைத்து விட்டார் தமிழ் சதீசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அறையில் இருந்து மூலம் ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு கால் போட்டான் ரூம் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸுக்கு ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் டீ ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப் ஃப்ரூட் சாலட் வேணும் அரை மணி நேரத்தில் வரும் சார் நைட்டு எத்தனை மணி வரைக்கும் ரூம் சர்வீஸ் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உண்டு சார் டோன் டோரி ரைட் காலை கட் செய்து விட்டு திரும்பி பார்த்தாள் சஞ்சனா வெட் டிஷ்யூ மூலமாக வள்ளிக்கு முகம் துளைத்து விட்டு கொண்டிருந்தாள் அம்மு என்ன பண்ணுற பதறிவிட்டான் அவர் அவன் கத்திய கத்தலில் வெளியே காவலுக்கு உட்கார்ந்திருக்கும் செவிலியர் பெண்ணை ஓடி வந்து விட்டார் சார் என்னாச்சு ஒன்றும் இல்லை சத்தம் போடாதீங்க சார் வேற யாராவது பார்த்துட்டா ஆகிடும் என்ற செவிலியர் பெண்ணை ஒரு அனல் பார்வை பார்த்தான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு நமக்கு எதுக்கு வம்பு கதவை சாச்சி விட்டு தன் இடத்திற்கு விட்டாள் தமிழ் அடங்காத கோபத்தோடு பாப்பாவை எதுக்கு வேலை வாங்குகிற என்று அடிக்குரலில் சீறினான் வள்ளியிடம் அவளோ இந்த உலகத்திலேயே இல்லை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் ஆள் இல்லாத அனாதைப் பெண் அவளுக்கு அந்த பிஞ்சு கரங்கள்தான் பற்றுக்கொடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு அவளாய் காட்டும் அக்கறை கண்டு அந்த அன்னையின் கண்கள் இன்னும் இன்னும் கதறி அழுதது அந்த அழுகை அவன் வெளியில் பதிந்தாலும் மனதில் பதிய மாட்டேன் என்று அடம் பிடித்தது சஞ்சனா தன் கையில் இருந்த ஒரு டிஷ்யூ முடிந்ததும் மொத்த டிஷ்யூ டப்பாவையும் தூக்கி கொண்டு வந்தாள் வேணாம்டா போதும் என்றாள் கெஞ்சுதலை தான் மறுத்தாலும் அம்மா செய்த பணிவிடைகளை பார்த்து பழகி இருந்த பிள்ளை அது அன்னை மறுக்கையில் விட்டுவிடுமா அழாத கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி பேசுவதாய் நினைத்துக்கொண்டு வள்ளிக்கு முகம் துடைத்து விட்டார் இன்னும் இன்னும் கண்ணீரில் கரைந்த வள்ளி என் சாமிடா நீ சஞ்சீவின் கண்ணம் வருடி முத்தமிட்டார் குழந்தையை பின்னால் இருந்து தூக்கிய தமிழ் என்ன செய்யணும்னு சொல்லு நர்சை கூப்பிட்டு செய்யச் சொல்றேன் நீ கஷ்டப்படாதடா செல்லம் என்றான் வேண்டாம் என்றவள் அவன் பிடியிலிருந்து நழுவி தரை இறங்கினாள் புது டிஷ்யூ கொண்டு வள்ளியின் கைகளை துடைத்து விட ஆரம்பிக்க அடுத்து அவள் காலுக்குத்தான் போவாள் என்பதை அறிந்து கொண்டான் அவன் பிள்ளையின் கையைப் பற்றி பிடித்தவன் வேணும்னா நான் பண்ணட்டுமா என்றான் கெஞ்சுதலாய் அவனை நண்பனாகவும் சேவகனாகவும் பார்த்து பழகிவிட்ட பாப்பா உடனே சரி என்றாள் அஞ்சி நடுங்கி போனது அவள் அன்னைதான் அவன் கை டிஷ்யூவை கையில் எடுத்ததுமே வேணாம் என்று கெஞ்சியபடி மெத்தைக்குள் புதைய பார்த்தாள் ஏய் நான் உனக்கு செய்யாததா என்று அதட்ட அவள் நாவு உலர்ந்து போனது ஆறடிக்கு மேல் இருந்தவன் முதுகை வளைக்கவே விருப்பமில்லாமல் கடமைக்கென கென ஆரம்பித்தான் வாழைத்தண்டு போல் இருந்த அவள் பாதத்தை பல வருடங்களுக்கு பிறகு தன் வழிவேறிய கரம் கொண்டு திண்டினான் அதில் உறங்கிக் கிடந்த அவள் தேகத்தின் ஒட்டுமொத்த செல்களும் உயிர் புற்றது பாப்பாவோ நின்று கொண்டு வேலை செய்ய முடியாது என புரிந்து கொண்டு அவன் கரம் பற்றி இழுத்து மண்டி இடச் வேணாம் வேணான் தமிழு தழுதழுத்தது வள்ளியின் குரல் அவன் வெளிகளோ தன்னை அடக்கி ஆளும் குழந்தையின் வெளிகளையே வெறித்திருந்தது அவளுக்காக செய்தான் அவன் தேவாவுக்காக செய்தான் மருந்து மாத்திரைகளுக்கு வியர்க்காத வள்ளியின் உடலில் இப்பொழுது வியர்வை வழிந்து ஓடியது கண்களை மூடிக்கொண்டு காப்பாற்ற சொல்லி கடவுளை வேண்டினாள் அவள் வேண்டிய தெய்வங்கள் அப்போதைக்கு வேலை நிறுத்தத்தில் இருந்தன போலும் முழங்காலை கடந்து அவன் கரம் உயர்ந்திட்ட நேரம் கதவை தட்டும் சப்தம் கேட்டு பெட்ஷீட்டால் அவளை மூடி வைத்து விட்டு கதவை திறந்தான் சார் கேண்டீனில் இருந்து வந்திருக்கிறேன் ட்ரெய்யை தள்ளிக்கொண்டு வந்த ஒரு வயோதிக இங்கேயே வச்சிருங்க வாசலோடு நிறுத்தி விட்டான் வேறு எதுவும் வேணுங்களா சார் வாட்டர் பாட்டில் வேணும் எடுத்துகிட்டு வரீங்களா ஷூர் சார் கதவை அடைத்து விட்டு திரும்பினான் சஞ்சனா ஃப்ரூட் சாலட்டை எடுத்துக்கொண்டு வழியை நோக்கி நடந்தாள் அவள் அன்னையோ இன்னமும் வெளிகளை திறக்காமல் இருக்கமாய் மூடியிருந்தாள் அம்மா இங்கே வா பால் சூடாக இருக்கும் போதே குடி அம்மாவுக்கு நான் ஊற்றேன் சொன்னா கேளுடா நீ சிந்திட்டா மறுபடியும் வேற கிடைக்காது யோசனையோடு கையில் இருந்த கிண்ணத்தை அவனிடம் நீட்டினாள் தட்ஸ் அ குட் கேர்ள் அவள் கண்ணம் கிள்ளி பாராட்டியவன் பாப்பாவுக்கு ஃப்ளாஸ்கில் இருந்த பாலை ஊற்றித் தந்தா அவள் குடித்த முடிக்கையில் தண்ணீர் பாட்டிலும் வந்திருந்தது சோஃபாவில் அவன் தந்த செல்போனோடு சாய்ந்து படுத்து விட்டாள் சஞ்சனா தமிழ் அரைக்கதவுக்கு தாழ்பால் போட்டுவிட்டு அடிமேல் அடி வைத்து வள்ளியிடம் வந்தாள் அவளோ இதயம் வெளியே வந்து வெடும் அளவிற்கு நடுங்கி கிடந்தார் இப்போதே கொன்று புதைத்து விடவா என்று கேட்பது போல் கழுத்து நரம்புகள் புடைக்க அவள் அருகில் அமர்ந்தாள் அத்தியாயம் எட்டு இளையுதிர் காலத்தை கடந்துவிட்ட மரத்தின் கிளையில் எஞ்சியிருக்கும் பச்சிலைகள் போலத்தான் பாவை அவள் கொண்டிருக்கும் உணர்வுகளும் தமிழ் அவற்றோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தான் கிண்ணத்தில் இருந்த ஆப்பிள் துண்டை ஃபோர்க் மூலம் நறுக்கென குத்தி எடுத்தாள் அவனையும் அவன் கையையும் மாறி மாறி பார்த்த வள்ளி தன் வாயை இறுக முடிக்கொண்டாள் அவ்வளவு கொடூரமாய் இருந்தது அவனின் முகபாவனைகள் வாயத்திற வேண்டாம் வள்ளி நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடுங்க கரம் நீட்டி யாசித்தா வாயத்திறன்னு சொன்னேன் புருவம் உயர்த்தி மிரட்டுவதைப்போல் பேச பேதைக்கு முதுகுத்தண்டில் மின்சாரம் பாய்ந்தது முதல்ல உட்கார்ந்துக்கிறேனே என்றிட லேசாய் தலையசைத்து சம்மதம் தந்தாள் பலம் இல்லாத ஒற்றை முழங்கையை ஊன்றி எழுந்திருக்க முயன்றாள் அதுவோ சுண்டிவிட்ட வேணை கம்பி போல கிடுகிடுவென ஆடியது ஆனாலும் எப்படியாவது எழுந்து உட்கார்ந்து விட வேண்டும் என்ற நப்பாசை அவளுக்கு அப்போதுதானே அவன் கையில் இருக்கும் கிண்ணத்தை வாங்கிக் கொள்ள முடியும் இரண்டு முறை இள முயன்று விழுந்தவளை இலக்கார பார்வை பார்த்தான் இம்மியும் உதவி செய்ய முயற்சிக்கவில்லை அனுபவி என்னும் ரீதியில் இதழ் வளைத்து சிரித்தான் நிமிடங்கள் நேல அது சஞ்சனாவின் கண்ணில் பட்டுவிட்டது ஃபோனை கீழே வைத்துவிட்டு பாப்பா எழுந்து வர நீ உட்காரிடாமோ பெட்ட நான் சரி பண்ணுறேன் என்றவன் ஏதோ ஒரு பொத்தானை அழுத்தினான் மறுநொடியே கட்டிலின் தலைப்பக்கம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர துவங்கியது படுத்திருக்கையில் தூரமாய் தெரிந்த அவன் முகம் இப்போது பக்கத்தில் தெரிய பாவை அவள் முகம் முத்து முத்தாய் வியர்த்து விட்டது புறங்கையால் துடைத்தபடி கிணத்த தாங்களேன் ப்ளீஸ் என்று கெஞ்சி பார்த்தார் வாய திறங்க மேடம் என்றவனின் வார்த்தையில் மேடம் என்ற சொல்லுக்கு மட்டும் அதிக அழுத்தம் தந்திருந்தான் அவளோ அச்சத்தில் எச்சில் விழுங்கினாள் ஃபோர்க்கை குத்துவது போல் வேகமாக நீட்டவும் படக்கன தன்னிச்சையாய் அவள் வாய் திறந்து விட்டது லேசாக உதட்டில் குத்தி குத்திவிட்டான் தான் எத்தனை வருட ஆசையும் இரண்டாவது முறை ஜாக்கிரதையாக பெரியதாய் வாய் திறந்தாள் அவனும் நாக்கில் குத்தினான் இஸ் துளியபடி நாக்கினை தடவி பார்த்தாள் ரத்தம் கசிந்திருந்தது உனக்கு ஊட்டி ரொம்ப நாள் ஆச்சுல அதான் சரியாக வரமாட்டேங்குது கவலைப்படாத இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்குள்ள எப்படியும் கற்றுக்குவேன் வேண்டாம் என்று பாவமாய் கெஞ்சினாள் அவனுக்குத்தான் அவளிடம் இரக்கம் தோன்றவே மாட்டேன் என்கின்றதே ஊட்டி முடிப்பதற்குள் கிட்டத்தட்ட நான்கைந்து இரத்த காயங்களை தந்துவிட்டான் அதில் நுனி நாக்கில் பட்ட காயம்தான் சுர் என்று தலை வரை ஏறியது மச்சு அதுக்குள்ள கப்பு காலி வேறு எதுவும் சாப்பாடு வேணுமா மேடம் உயிர் பயத்தோடு வேக வேகமாய் இல்லை என்று தலையாட்டினாள் அம்மு அம்மா சாப்பிட்டா குழந்தையிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சந்தேகத்தோடு எழுந்து போய் பார்த்தான் போனை கையில் பிடித்தபடியே உறங்கி விட்டிருந்தாள் அந்த நாள் முழுவதும் மாலில் அவள் ஆடிய ஆட்டத்திற்கு இதுவரை உறங்காமல் இருந்ததே அதிசயம் பாப்பாவை தூக்கி கொண்டு வீட்டிற்கு போய்விடலாமா என யோசித்தவன் பார்வை பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த வள்ளியின் மேல் விழுந்தது குழந்தைக்கு பெட்ஷீட்டை மூடி வைத்துவிட்டு வள்ளியின் அருகில் இருந்த சேரில் வந்து உட்கார்ந்தான் ஏற்கனவே அரை மயக்கத்தில் கிடந்தவள் இவன் அச்சுறுத்தலில் இன்னும் கண்கள் சொருகிப் போனாள் சொல்லு என்ன சொல்லணும் அவன் ஆள்காட்டி விரல் அயர்ந்து உறங்கிடும் சஞ்சனாவை நோக்கி நீண்டது சஞ்சனா என் பொண்ணு ஆஹா சத்தியமா உன் புருஷன் அஸ்வின் ஒரு கே இல்லை வெளிகள் இரண்டும் வெளியே வந்துவிடும் அளவிற்கும் இழைத்தாள் வள்ளி அவளை தவிர உலகில் வேறு எவருக்கும் தெரியாத ரகசியம் அது அஸ்வினை பெற்ற பெற்றோருக்கு கூட தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் இது மட்டுமா அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்தான் பேர் பவித்ரன் இப்போது பவித்ரான்னு பேரே மாற்றிக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிற வ காலத்தில் இருந்தே ஒன்றா இருக்கிறாங்க இப்போது என் தயவால் தாய்லாந்து நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க நான் தான் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வச்சேன் என்கிட்ட பணம் வாங்கின அடுத்த செகண்டே அஸ்வின் எல்லா உண்மையுமே கக்கிட்டான் எக்ஸப்ட் சஞ்சனா ஏன்னா அவனுக்கே சஞ்சனா பற்றி எதுவும் தெரியலை இப்போ சொல்லு சஞ்சனா யார் ஃபோர்க்கை கையில் சுழற்சி கொண்டே கேட்டான் இந்த நிலைமையில் வந்து கிடக்கிற ஆனாலும் என் மேலே உனக்கு பயமே இல்லைல்ல டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குவதற்காக அவள் கையை கிழித்த இடத்தில் கட்டு போட்டிருந்தார்கள் அது அவன் பார்வையில் விட அழுத்திக்கொண்டே மிரட்டினான் அவளோ அப்போதும் கண்ணிரி மட்டுமே பதிலாய் தந்து கொண்டிருந்தா சஞ்சனா தேவாவோட குழந்தையா சொல்லுடி என் தேவாவுக்கு பிறந்த குழந்தையா ஆமாம் 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 அவள் உன் தேவாவோட குழந்தைதான் ஏற்கனவே அனுமானித்த உண்மை என்றாலுமே அதை அறிந்து கொண்ட நொடியில் தமிழின் உடல் முழுவதும் புல்லரித்தது அவன் வாழ்வில் தொலைத்து விட்டதாக நினைத்த பொக்கிஷம் இப்பொழுது அவன் கைகளுக்கே வந்து சேர்ந்ததை போன்ற சந்தோஷம் இதழ் உறங்கிடும் சஞ்சனாவை பார்த்தான் அவன் இமை குடைகளில் ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது இது கனவு என்றால் இப்படியே இருந்து விடுகிறேன் எனும் மயக்க நிலை அது மேற்கொண்டு வள்ளியிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை இத்தனை வருடங்கள் உயிர் பிள்ளாமல் கிடந்த உடலில் உயிர் பெருகும் உணர்வை உளமாற அனுபவிக்க விரும்பினான் தன்னிச்சையாய் அவன் கால்கள் பாப்பாவை நோக்கி நகர்ந்தது தேவதைப் போல் உறங்கிடும் குழந்தையின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான் தேவா வந்துட்டியா சொன்ன மாதிரியே என்கிட்ட வந்துட்டியா நீ இல்லாம நான் தனியாக தவிச்சு போயிட்டேன் மனம் அது போக்கில் உளர கரம் உயர்த்தி பொன்னோ பூவோ என்பதை போல் குழந்தையின் கேசத்தை வருடி கொடுத்தான் உறக்கத்தில் மெல்ல அசைந்தது அவனின் ஆசை தெய்வம் அவனை விட்டால் ஆயுள் முடியும் முறை இப்படியே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பான் அந்த அளவிற்கு அவள் பிஞ்சு கைகளில் சரண் அடைந்து விட்டாள் நிமிடங்கள் கரைந்து ஒழுகுவது தெரியாமல் தன்னெல்லாம் குழந்தை மேல் வைத்தபடி சிலையாய் அமர்ந்திருந்தான் தமிழ் சில வினாடிகள் அவனையே விரித்து பார்த்திருந்த வள்ளி மருந்துகளின் உதவியால் தன்னை மறந்து விட்டாள் திரும்ப அவள் கண் திறக்கும் பொழுது மறுநாள் பொழுது விடிந்திருந்தது பாப்பா ஏன் பாப்பா பதறி கொண்டு தான் கண் அவள் பதற்றத்திற்கு வேலை வைக்காதபடி அவனும் குழந்தையும் அவள் நேற்று பார்த்த அதே இடத்தில்தான் உறங்கிக் கொண்டிருந்தனர் இரவோடு இரவாய் கண் காணாத தூரத்திற்கு தூக்கிப் போயிருப்பானோ எனும் பயத்தில் இருந்தவளுக்கு இப்போதுதான் அப்பா ஆடா என்றிருந்தது மறுநொடியே இப்போதும் அவனுக்கு உன்னை உயிரோடு விட்டுப்போக மனமில்லைவா என்று எடுத்து கூறியது மனசாட்சி விதியை நொந்தபடி வெளித்திறந்த நிலையில் உறங்கலானாள் அவள் வெளியில் கடந்த காலங்கள் ஒரு திரைப்படம் போல் உலா உள்ளது இதே வள்ளியின் கட்டிலுக்கு அருகே உட்கார்ந்த நிலையில் உறங்குவான் தமிழ் அடிக்கடி இரவில் கண்விழித்து அவன் இருக்கின்றானா என பார்த்து கொள்வாள் சில நேரங்களில் உறங்கிடும் அவன் கேசத்தை வருடி விளையாடுவாள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மெல்ல அசைந்து கொடுத்தாள் சஞ்சனா உடனே விழித்திறந்து விட்டான் தமிழும் முன்பை விட இன்று அவன் கவனிப்பு கூடி குழந்தையும் இயல்பாய் அவனுடன் ஒன்றியது இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து விளையாடும் விளையாட்டுக்களை ஒவ்வொன்றாய் விளையாடி தீர்த்தார்கள் நேற்று உணவு மருந்தும் உள்ளே போனதால் இன்று ஓரளவு வள்ளிக்கு உடல் சொன்ன பேச்சு கேட்டது எழுந்து உட்கார்வது மெல்ல நடப்பது தலைவாருவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை தானே செய்து கொண்டார் எட்டு மணி வாக்கில் சதீஷ் கையில் ஒரு செட்டு உடையோடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான் பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ரெண்டு மீட்டிங் இருக்குது உடனே கிளம்பினா கரெக்டாக இருக்கும் குழந்தையோடு மாவு கொழுக்கட்டை மஞ்சள் கொழுக்கட்டை விளையாடிக் கொண்டிருந்த தமிழ் டேய் நான் சொன்னேன்ல இந்த செல்லம் என் தேவா போல இருக்குதுன்னு நிஜமாவே தேவாதான் தெரியுமா மது குடித்த வண்டாய் பிதற்றினான் தமிழ் யார் சொன்னால் நம்ம வில்லிதான் இவளா நம்ப முடியலையே அவ சொல்லலைனாலும் எனக்குள்ள ஒரு உள் உணர்வு சொல்லிச்சு இது என் தேவான்னு உன் தேவாவாகவே இருக்கட்டும் பாப்பாவை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போவோம் வாடா இல்லை நான் அவளோடவே இருக்க போகிறேன் நீ மீட்டிங் பார்த்துக்க தமிழ் நீ விளையாடாத ஃபாரின்லேருந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண வர்றாங்கடா இதுக்காகத்தான் நாம் மும்பை வந்தோம் இந்த சான்ஸ் எப்பவுமே அமையாதுடா வேணும்னா பாப்பாவையும் கூட்டிட்டு வா ஆஃபீஸுக்கு போகலாம் எதுக்காக இத்தனை நாள் இந்த உடம்புல உயிர் இருந்ததோ அந்த காரணம் இப்போது என் கையில் இருக்கு எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்டா நீயே மீட்டிங்கை பார்த்துக்க குழந்தையோடு குழந்தையாய் குழைந்து விட்டான் தமிழ் அவனின் செயல்பாடுகள் சுத்தமாக சதீஷிற்கு பிடிக்கவில்லை இது தமிழின் தற்போதைய குணநலன்களுக்கு நலன்களுக்கு முற்றிலுமே எதிரானது இது தொடர்ந்தால் தொழில் முறை எதிரிகளுக்கு நாமே வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது போல் ஆகிவிடும் எனும் அச்சம் சதீஷின் கண்களில் நிழல் ஆடியது அவனின் மொத்த கோபமும் வள்ளியின் பக்கம் திரும்பிற்று சிவனே என்று படுத்திருப்பவளை பார்வையால் எரித்து விடுவது போல் முறைத்துவிட்டு போனான் சதீஷ் அவன் போன சில நிமிடங்கள் கழித்து டாக்டர் வந்தார் காலை நேரத்து ரவுண்ட்ஸ் வந்திருப்பார் போலும் மேலும் இரண்டு செவிலியர்கள் பேஷண்ட் பற்றிய தகவல்களை சொல்லிக்கொண்டு கூடவே வந்தனர் கட்டில் காலோடு கட்டப்பட்ட பேஷண்ட் டீட்டெயில்ஸை ஒரு முறை பார்த்துவிட்டு பிபியையும் காய்ச்சலையும் செக் செய்ய சொன்னார் இரண்டு பெண் பிள்ளைகளும் கடக்கடவன வேலையை ஆரம்பித்தனர் அவர்கள் சொன்ன பதிலில் திருப்தியுற்றவர் ஹிந்தியில் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு பட் மறுபடியும் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தீங்க நான் ரிஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க உங்களால் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டும் குழந்தையும் கஷ்டப்படுறாங்க என்று கூற அவளோ தமிழை பயப்பார்வை பார்த்தாள் அவன் அதையெல்லாம் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை பாப்பாவோடு ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் விளையாடி கொண்டிருந்தான் சார் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் என்றதற்கு கூட இந்த பக்கம் திரும்பாமலேயே தலையை ஆட்டினான் டாக்டர் செவிலியர் பெண்களிடம் டிஸ்சார்ஜுக்கு முன்னால இவங்க கை காயத்துக்கு மட்டும் கட்டு மாற்றிடுங்க என்று கூறிவிட்டு பக்கத்து ரூம் நோக்கி நகர்ந்தார் அன்று முழுவதுமே தமிழ் புற உலகில் நடக்கும் எதையும் கண்டுகொள்ளவே இல்லை குழந்தையோடு விளையாடினான் பாப்பாவுக்கு வேண்டியதை வீட்டிலிருந்து கொண்டு வரச் செய்தான் பிக்னிக் வந்தது போல அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை கேண்டீனில் இருந்து எதையாவது ஆர்டர் போட்டு வாங்கித் தின்று இருவரும் கொண்டாடி தீர்த்தார்கள் வள்ளி எப்படியோ என்னை மறந்துட்டான் என்று எண்ணிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டாள் அன்றைய நாள் விரைந்து கழிய மறுநாள் காலை அவளை டிஸ்சார்ஜ் செய்ய ஏற்பாடு நடந்தது வழக்கம் போல அவளுக்கு காவி வண்ண காட்டன் புடவை கொண்டு வந்து தந்துவிட்டான் சதீஷ் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறினாலும் உன் நிலை இதுதான் என்று வார்த்தையின்றி கூறுவது போல் இருந்தது அவன் செய்கை எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் புடவையை கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் வீட்டிற்கு போனதும் அவள் பாட்டுக்கு கிச்சனுக்கு போய் காலை நேரத்து சமையல் வேலையை ஆரம்பித்து விட்டார் தமிழும் பாப்பாவும் ஹாலில் சந்தோஷமாக கண்ணாமூச்சி விளையாடினார்கள் சோஃபாவுக்கு பின்னால் ஜன்னல் திரைச்சேலிக்கு பின்னால் என சுலபமாக கண்டுபிடிக்கும் இடங்களில் ஒழிந்தாள் சஞ்சனா எங்க ஏன் பட்டுக்குட்டியை காணும் கண்டுபிடிக்க முடியலையே பாப்பாவிற்கு பக்கத்துல இருக்கும் பொருட்களையெல்லாம் துளாவினான் தமிழ் அதை பார்த்து அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு ஆனந்தம் குரல் இல்லாமல் குலுங்கி குலுங்கி சிரித்தாள் இறுதியாய் அவன் கண்ணை மூடி ஒன் டூ த்ரீ என்று என்ன இம்முறை அவன் முதுகுக்கு பின்னால் வந்து சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் என்ன செய்வான் அவன் அத்தியாயம் ஒன்பது கண்ணாமூச்சியில் அவன் முதுகுக்கு பின்னால் வந்து சட்டையை பிடித்துக் கொண்டாள் இப்பொழுது குழந்தையை காணும் என்று அவன் தேட வேண்டும் சஞ்சுமா எங்கடா போன என்னால் கண்டுபிடிக்கவே முடியலடா அம்மோ ப்ளீஸ் வந்துடு சத்தமாய் சொல்லிக்கொண்டே மெல்ல நடக்க அவன் வேகத்திற்கு குழந்தையும் குதித்து குதித்து பின்தொடர்ந்தது கண்ணாடியில் தங்கள் இருவரையும் பார்த்த அவனுக்கு எங்கிருந்து அப்படி ஒரு சிரிப்பு வந்ததோ அடக்க மாட்டாமல் சிரித்தவன் அந்த அழகு தேவதையை அள்ளி அணைத்து முத்தமிட்டு கொண்டாடினான் திடீரென பாப்பாவின் பார்வை திசை மாறியது அவள் பார்த்த திசையில் அவனும் பார்த்தா வீட்டிலிருந்து அத்தனை பேரும் அவர்களை அதிசயம் போல் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க ஏண்டா என்னையே பார்க்குறீங்க என்றான் அவன் அண்ணம்மா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் சிரிப்பை நாங்கள் பார்க்குறோம் தம்பி என்றார் நெகிழ்ச்சியாய் அப்போதுதான் அவன் உதடுகள் புன்னகைப்பதே அவனுக்கு தெரிந்தது தயக்கத்துடன் தன் இதழை வருடினான் ஆம் சிங்கப்பற்கள் தெரியும்படி சிரிக்கின்றான் சதீஷ் எல்லோரும் இப்படியே பார்த்து அவனுக்கு கண்ணு வைக்க போறீங்களா என்று அதட்ட அத்தனை பேரும் தெரித்து ஓடினார்கள் அடுப்படிக்கு போன அண்ணம்மா ஒரு சிறிய வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு நான்கைந்து வரமிளகாய் ஒரு கைப்பிடி வெண்கடுகு கட்டி கற்பூரம் வைத்து முடிச்சாக கட்டி எடுத்து வந்தார் குழந்தையையும் தமிழையும் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து ஊரு கன்று உறவு கன்று நாய்க்கன்று நரிக்கன்று நோய்க்கன்று கண்ட கண்ணு கள்ள கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும் கடுகு போல வெடிக்கட்டும் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை மேலிருந்து கீழாய் மூன்று முறை சுற்றி திருஷ்டி சுத்தினார் வீட்டிற்கு வெளியே இருபத்தி நான்கு மணி நேரமும் எரியும் கேம்ப் ஃபயரில் அதை கொண்டு போய் போட படபடவென வெடித்து எரிந்தது கண்களில் ஓரம் ஆனந்த கண்ணீர் வழிய கிச்சனுக்கு போனவர் வள்ளி நீ இதை முடிச்சிட்டு சாப்பிட உட்கார் மிச்சத்தை நான் பார்க்கிறேன் டாக்டர் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கையோட கொண்டு வந்திருக்கிறியா இல்லையா என்றார் அவள் காது கேளாதது போல் வேலையை தொடர உன்னைத்தான் கேட்கிறேன் என்றார் எதுக்கு எடுத்துட்டு வரணும் எப்படியும் ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் போய் அட்மிட் ஆக போறேன் அப்போ வேணும்னா வாங்கிட்டு வரேன் நீங்கள் உட்காருங்க பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அவள் குரலில் அழுத்தம் இல்லை கோபம் இல்லை வலியும் இல்லை மிகச் சாதாரணமாக சொன்னாள் ஆனால் அது அண்ணமாவின் மனதில் அளவு பாரத்தை ஏற்றியது மதிய உணவையும் இரவு உணவையும் கூட அவளே சமைக்க அண்ணம்மாவுக்கு ஏனோ நெருப்பில் நிற்பது போல் இருந்தது குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டி கொண்டிருந்த தமிழிடம் வந்து நின்றார் நீளமான அந்த ஸ்டோன் பெஞ்சின் ஓரத்தில் உட்கார்ந்தபடி தம்பி என்று மென்மையாய் அழைத்தார் சொல்லுங்க அக்கா நம்ம பிள்ளைங்க அஞ்சு பேரையும் நாளைக்கு காத்தால ஃப்ளைட்டில் மெட்ராஸ்க்கு திருப்பி அனுப்ப போறியாமே என்று எழுத்தார் ஆம் குழந்தையை கொள்வதற்காக கூட்டி வந்திருந்த ஐந்து பெண்களையும் நாளை சென்னைக்கு திருப்பி அனுப்புகின்றான் ஆமாக்கா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஃப்ளைட்டு இங்கே சும்மாவே இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போனால் அவங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அதான் கேட்டதும் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன் ஏங்க்கா எதுவும் பிரச்சனையா பிரச்சனைன்னு எதுவும் இல்லை என்றவர் கையை பிசைந்து கொண்டு நின்றார் அவர் தோள்களில் கை போட்டு தன்னோடு நெருக்கி அமர்த்தினான் உன்னை நான் விபரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பார்க்குறேன் இந்த மூஞ்சி எப்போ எப்படி மாறும்னு எனக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா இல்லை நானும் அவங்களோட மெட்ராஸ்க்கு போகட்டுமா தயங்கி தயங்கி ஒரு வழியாய் தன் மனதில் இருந்ததை கேட்டுவிட்டார் பொதுவாகவே அவர் எப்போதும் தமிழ் இருக்கும் இடத்தில் இருக்கத்தான் பிரியப்படுவார் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அவருக்கு அவன் தன் கண் முன்னால் இருப்பதே போதும் எனும் எண்ணம் உண்டு அப்படிப்பட்டவர் இப்படி சொன்னால் அவன் என்னவென்று நினைப்பான் ஏன் என்னை விட்டு போறேன்ற உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்லப்பா எனக்குத்தான் ஒரு மாதிரி இருக்கு மென்னு முழுங்கி பேசாம ஒழுங்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா அவன் குரலில் அழுத்தம் கூடியது அந்த புள்ள வள்ளி ஜன்னி வந்து விழுந்ததுல இருந்தே எனக்கு மனசு சரியில்லை என்னதான் நமக்கு நாமே நியாயம் சொல்லிக்கிட்டாலும் நாம பண்றது தப்புன்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கியா தமிழ் அணைப்பை தளர்த்தாமல் அவர் முகம் பார்த்தா அண்ணம்மா அக்காவுக்கு பத்து வயது இருக்கும் பொழுது அவரின் உடன் பிறந்த சகோதரி இதே போல் ஜன்னி வந்து இறந்து விட்டார் இதை அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றார் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதை சுத்தமாய் அவன் ஞாபகத்தில் இல்லை அவர் பேசிய பிறகே புத்தி தெளிந்திட்டு என்னால் இதுக்கு மேலே உன் பாதையில் நடக்க முடியும்னு தோணல உன மீறி போகிற அளவுக்கு தைரியமும் இல்லை ரெண்டும் கெட்டான் போல இருக்கிறதுக்கு பேசாமல் நானும் மெட்ராஸுக்கு போயிடுறேன் போயிட்டா இந்த குழப்பத்தில் இருந்து தப்பிச்சிடுவேன் பாரு அதுக்கு தான் கேட்டேன் இதுக்கு ஏங்கா இவ்வளவு தயங்குற உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட சொல்லி இப்போவே கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா மேல உனக்கு ஒன்றும் கோபம் இல்லையே ரெண்டாயிரம் கோடிக்கு அதிபதி நீ உங்ககிட்ட நான் கோபப்பட முடியுங்களா என்னை நக்கல் அடிக்க போயா எப்பப்பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு செல்லமாய் அவன் குமட்டில் குத்திவிட்டு உள்ளே போனார் ஆம் அவன் நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டரில் ஒருவர்தான் இந்த அண்ணம்மா இதே தனக்கு நெருக்கமானவர்கள் அனைவருக்கும் ஷேர்ஸை பிரித்துக் கொடுத்திருக்கின்றார் சொல்லப்போனால் அவனுடன் இருப்பவர்கள் அனைவருமே அந்த நிறுவனத்தில் முதலாளிகள் அவன் வீட்டு கஜானா கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்தே கிடக்கும் இதுவரை ஒரு ரூபாயும் திருட்டு போனதில்லை அவன் மேல் இருக்கும் அன்பும் மரியாதையும் அவர்களை அவனுக்காய் யோசிக்க வைத்தது வைக்கின்றது என்றும் விளையாடி ஓய்ந்து போன சஞ்சனா தமிழ் மடியிலேயே கார்டனில் விட்டாள் அவளுக்கு அழகாய் போர்வை போர்த்திவிட்டு மேகத்தில் மறைந்து விளையாடும் வெண்ணிலவை வேடிக்கை பார்த்திருந்தான் அவர் சதீஷ் பாஸ் அக்காவுக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில அவங்களை கடை வீதிக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுத்துடுவேன் வேற ஏதும் வேலை பெல்டிங் இருக்குதா இல்லை நான் தூங்கப் போகட்டுமா என்றான் சுவற்றை பார்த்தபடி டே எதுக்குடா எங்கேயும் பார்த்துட்டு பேசுகிற ம் கழுத்தில் சுழுக்கு பக்கத்தில் வா எடுக்கிறேன் இப்படி சொன்னால் பயந்துடுவோமா சொல்லிக்கொண்டே இரண்டடி பின்னால் போயிருந்தா ஏண்டா உம்முன்னு இருக்கிற நீ கலகலன்னு இருந்தால் தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறியா நான் ஒன்றும் அந்த மாதிரி பையன் இல்லை சட்டை காலரால் நெஞ்சை மூடிக்கொண்டா சி கருமம் பிடிச்சவனே எனக்கே காது கூசுது சரி அந்த ஃபாரின் ஃபண்டு மீட்டிங் என்னாச்சு நல்லபடியாக பேசி முடிச்சிட்டியா என்னை காணோம்னு பிரச்சனை பண்ணாங்களா ஓ கம்பெனி வேலையெல்லாம் சாருக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குதா ரொம்ப ஓட்டாதடா வா இங்கே வந்து உட்கார் தனக்கு அருகில் இருந்த இடத்தை தூசு தட்டினான் தமிழ் நீ சொல்ற இடத்துல எல்லாம் உட்கார முடியாது என்றவன் அவனை சுற்றி போய் பாப்பாவின் பாதத்திற்கு அருகே உட்கார்ந்தான் தரையில் ஓடியாடி விளையாடியதால் அவளின் தாமரை மலர் பாதங்களில் மண் ஒட்டியிருந்தது பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டியை எடுத்து பாசமாக துடைத்து விட்டான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு செருப்பு போட நேரம் இல்லையா பிள்ளைய வெறும் காலோட விளையாட வச்சிருக்கிற கார்டனில் ரோஸ் செடி நிறைய கிடக்குது முள்ளு கிள்ளு பாப்பாவுக்கு சொல்ல தெரியுமா அயர்ந்து உறங்கும் குழந்தையின் பொற்பாதங்கள் அவனை வா என்று அழைப்பது போல் இருக்க ஆசையோடு அவள் உள்ளங்காலில் ஒரு முத்தமிட்டான் என் ஆளுக்கு நீ திருட்டு முத்தம் தர்றியா எழுந்ததும் சொல்லி வைக்கிறேன் ஏய் என்ன பேசுற அழகா இருக்கா அப்படியே தூக்கி மடியில வச்சு கொஞ்சமும் போல இருக்கு ஏனோ என்னை பார்த்தாலே மிரண்டு ஓடுறா பக்கத்துலயே சேர்க்க மாட்டேங்கிறா என்னை பற்றி என்னடா சொல்லி வச்ச நான் என்ன சொன்னேன் சொல்லாமலா அவாய்ட் பண்ணுறா நீ தானே முதல் நாள் ஆள் செட் பண்ணி அவளை ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு வந்த உன்னை புள்ள பிடிக்கிறவனு நினைச்சிட்டா போல மச்சி ம் ஆமால்ல உண்மை சொல்லு தமிழ் இப்படியெல்லாம் நடக்கும்னு தானே நீ உஷாராக என்ன அனுப்புன இவளை பற்றி முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன் என் தேவா செல்லத்தை ஓடி போய் தூக்கிட்டு வந்திருப்பேன் சதீஷ் இமைக்காமல் தமிழ் முகத்தை பார்த்துருந்தா ஏண்டா முறைச்சி பார்க்குற பாப்பா மேலே நீ இம்புட்டு உயிராக இருக்கிறது தப்பில்ல தான் இதனால் வள்ளியை கண்டுக்காமல் விட்டுட்ட அவள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறா ஆஃபீஸ் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா உனக்கு உடம்பு சரியில்லைன்ற பொய்ய அவனுங்களை நம்ப வைக்க நான் பட்ட பாடு எனக்குத்தான் தான் தெரியும் நாளைக்காவது நீ வாடா அவசியம் வரணுமா இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணட்டும் சின்ன வயசில் கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போனது போல் இப்போவும் ஆஃபீஸுக்கு எழுத்துட்டு போகவா சிரிக்காதடா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் நீ போகிற போக்க பார்த்தா உன்னை நான் நம்ம ஆஃபீஸ்க்கு கடத்திட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் போல பசங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பண்ணிடவா கேட்டுவிட்டு நண்பனின் பதிலுக்காக காத்திருந்தா தமிழுக்கு இது தேவாவின் பிள்ளை என்று தெரிந்ததில் இருந்து புறவுலக சிந்தனைகள் அற்றுப்போனது அவளே தனக்கான மறுபிறவி எடுத்து தன்னை தேடி வந்துவிட்டதாய் நம்பினான் தெரிந்தே இந்த கனவுலகில் தொலைய விரும்பியது அவன் மனம் இருவருக்கும் நடுவில் உருவாகி இருக்கும் இந்த உறவை எப்படி விளக்கினால் பிறருக்கு புரியும் அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதோன்றோ ஏதாவது பேசுதா தமிழின் தோலை தட்டி உசுப்பினான் சதீஷ் எனக்கு சஞ்சுவோடு இருக்கும்போது தேவாவோட இருக்கிறது போல மனசு லேசா இருக்கு அவ எப்படி தரையில பாதம் படாம நடப்பாளோ அதே மாதிரி நடக்கிறா சஞ்சனா அவ எப்படி ஈறு தெரிய சிரிப்பாளோ அதே போல் இவளும் சிரிக்கிறா அவ எப்படி மூச்சு விடாம பால் கிளாஸை காலி பண்ணுவாளோ அதே போல் பாப்பாவுமே பால் குடிக்கிறா அழும்போது கூட தேவா மாதிரியே குலுங்கி குலுங்கி அழுறா தேவா மாதிரியே பூச்சி புழுவுக்கு பயந்து பத்து கிலோமீட்டர் ஓடுறா நான் திரும்ப என் தேவாவோட வாழ்றது போல ஃபீல் பண்ணுறேன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எனக்கு இந்த மாயையில இருந்து மீண்டு வர பிடிக்கல இப்படியே காலம் உறைஞ்சி போயிடக்கூடாதான்னு இருக்கு சதீஷுக்கு தன் நண்பனின் மனநிலை புரிந்தது அவன் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த காலம் இது அதை வாழ்ந்து பார்க்க விரும்புகின்றான் தவறு இல்லை ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாய் அசாதன மனிதனாய் வாழ்ந்து விட்டான் திடீரென்று மற்றவர்களைப் போல சாதாரண வாழ்க்கைக்குள் போய்விட முடியுமா இது எதிரிகளுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகும் இந்த வாய்ப்புக்காக கண்கொத்தி பாம்பாய் காத்துக்கொண்டு கொண்டு கிடைக்கின்றார்களே பெருமூச்சு விட்ட சதீஷ் நிர்வாகத்தை சமாளிக்க உன் அளவுக்கு எங்க யாருக்குமே திறம பத்தாது அது உனக்கே தெரியும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பழைய தமிழாக நீ திரும்பி வா அதுதான் நீ பாப்பாவுக்கு தர்ற பாதுகாப்பும் கூட இதையாவது மண்டையில ஏத்துடா விடிஞ்சதும் கணவன் சொல்லி என்னை கடுப்பாக்காத என்று கூறிவிட்டு எழுந்து போனான் அவன் சொன்னதை யோசித்தபடியே குழந்தையை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் போனான் வள்ளி இன்னமும் கிச்சனில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு இந்த வேலைகளெல்லாம் இப்போது கொடுமைகளாகவே தோன்றவில்லை போலும் சாதாரணமாகவே சமாளித்தாள் இந்த அரக்கனின் கண்கள் ஓர் நொடி அவளில் நின்று நகர்ந்தது அத்தியாயம் பத்து வெளிப்பார்வைக்கு தெரியும் அளவு வள்ளியின் உடல் நிலைத்திருந்தது முகம் கூட காய்ச்சலுக்கு பிறகு ரொம்ப கருத்து போய்விட்டது அவள் உடலுக்கு சற்றும் பொருந்தாத காவி புடவை ஆங்காங்கே அழுக்கு பிடித்து கொண்டது இத்தனை வெளிப்புற மாறுதல்கள் இருந்தும் அவளின் மனம் இன்னமும் உறுதியாக இருப்பது தமிழுக்கு பிடிக்கவில்லை குழந்தையை பிரித்தாள் அவள் அழுவாள் என்று குத்து மதிப்பாக கணக்கு போட்டது அவனோடு பாப்பா விளையாடுவதை பார்த்து உண்மையில் அவள் அகம் மகிழ்கின்றாள் வில்லி செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு அவனிடம் வந்தவள் சொல்லுங்க என்றால் சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் மேலே வா என்று கூறிவிட்டு லிப்ட் வழியே போய்விட்டாள் அவள் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கும் படிக்கட்டு வழியாக ஏறி இரண்டாவது மாடியை சென்று அடைந்தாள் எதை கொண்டு அவள் மனதை உடைக்கலாம் எனும் யோசனையோடு அறைக்குள் குழந்தையோடு குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள் அவன் வகுத்த விதிமுறைப்படி வாசலில் நின்று மெயை கமின் என்றாள் ம் என்று உருமியது அந்த சிங்கம் சிறிதும் புருவம் சுழிக்காத முகவழகோடு உள்ளே நுழைந்தவள் பாப்பாவை தாங்க என்றாள் கை நிறைய அள்ளி வைத்திருக்கும் முத்துக்களை சிந்தாமல் சிதறாமல் இன்னொருவர் கை மாற்றுவது போல பிள்ளையை அவளிடம் தந்தார் குழந்தையை மெல்ல தட்டி கொடுத்து படுக்கையில் படுக்க வைத்தார் அவளிடம் பகல் முழுவதும் விளையாடி தீர்க்கும் சஞ்சனா ஏனோ படுக்கையிலும் குளிக்கையிலும் அம்மாவை தேடிவிடுகின்றாள் அதன் காரணமாக அந்த நேரத்திற்கு மட்டும் அவளை அழைத்துக் கொள்வான் இதோ இப்போதும் படுக்க வைத்து பெட்ஷீட்டால் மூடிவிட்டார் இனி ஒரு நொடி இங்கே இருந்தாலும் வெறி நாய் போல அவளை வார்த்தைகளால் கடித்து குதறி விடுவா கிளம்புறேன் சார் என்று புறப்படப் போனவளிடம் டின்னருக்கு எனக்கு இடியப்பம் செஞ்சு கொண்டு வா என்றார் கீழே இருந்த அத்தனை பேருக்கும் சற்று முன்பு வரை தோசை வார்த்து தந்து அடிப்படியையும் கழுவி இரவு நேர கடையை முடித்திருந்தாள் இப்போது வந்து இடியப்பம் கேட்டா எதிரில் நிற்பவர் புத்தராகவே இருந்தாலும் பேயாட்டம் ஆடியிருப்பார் வள்ளியோ சரிங்க சார் என்று கூறிவிட்டு கிச்சனுக்கு விரைந்தார் உடை மாற்றிவிட்டு அசோ அசுமாய் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவனுக்கு சதீஷிடம் இருந்து அழைப்பு வந்தது அவசரமாக ஒரு ஜூம் மீட்டிங்கை வைக்க வேண்டியிருக்கு உன்னால அட்டன் பண்ண முடியுமா இதோ உயர்தர லேப்டாப்பையும் அதற்கென்ன பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஹெட்ஃபோனையும் கடக்கடவென தயார் செய்தார் அவன் உள்ளே நுழைந்ததும் மீட்டிங் சூடுபிடித்தது முக்கிய பிரச்சனை ஒன்றை பற்றி தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தது ஆறு பேர் கொண்ட குழு அந்த மீட்டிங் பாதி கடந்திருந்த நேரம் இடியாப்பமும் கையுமாய் வாசலில் வந்து நின்றாள் வள்ளி கெட்இன் மைக்கை ஆஃப் மோடில் வைத்துவிட்டு உள்ளே வர சொன்னான் அவளுக்கும் அவன் வேலையின் அவசியம் புரிய கொண்டு வந்திருந்தது அனைத்தையும் டேபிளின் மேல் அடுக்கி வைத்துவிட்டு வெளியேறி போனாள் எங்க போற எனக்கு மீட்டிங் முடிய இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அது வரைக்குமே சாப்பிடாம இருந்தா இடியாப்பம் ஆறி போயிடாது பாக்ஸ்ல போட்டு வைக்கட்டுமா நேத்து போயிடாது ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு ஓடுற அளவுக்கு கீழே உனக்கு என்ன வேலை காத்துக்கிட்டு இருக்குது எதுவும் இல்லை என்று தலையாட்டினா எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு சொல்லிவிட்டு கணினியில் கவனம் ஆனா அவளுக்குத்தான் கால்கள் கதக்களி ஆடியது நடக்க தெரியாத பிள்ளை போல யோசனையோடு அவன் அருகே வந்து நின்றவள் நான் வேணும்னா அண்ணமா என்று பேச ஆரம்பிக்க ஒரு முறை முறைத்தான் அவள் இதழ்கள் கம் இல்லாமல் ஒட்டி கொண்டது கைகள் கிடுகிடுவன நடுங்க இடியாப்பத்தை அவன் இதழ்களுக்கு நேராக தூக்கி பிடித்தாள் ஆரம்பத்தில் இருந்து அவள் அஞ்சுவதையும் கெஞ்சுவதையும் அசட்டையாய் ஒதுக்கியிருந்தவனுக்கு இந்த நடுக்கத்தை பார்த்ததும் அவள் புறம் கவனம் குவிந்தது பேய்க்கு பணிவிடை செய்யும் பயந்தாங்கொல்லி போல உடல் முழுக்க வியர்த்து கிடந்தார் கருமணிகள் இரண்டும் தெரித்து வெளியே விழும் அளவுக்கு வெளியே விரித்து வைத்திருந்தார் ஷாக் அடித்ததைப் போல கையும் காலும் அது பாட்டுக்கு விரைத்திருந்தது ஆனாலும் நடுக்கத்தையுமே குறைக்கவில்லை இரண்டு முறை அவன் மடியில் உணவை சிந்திவிட்டு டிஷ்யூவால் துடைத்தெடுத்தாள் அப்போதுதான் அவள் நின்றிருந்த இடத்தில் கூட பாதச்சுவடு ஈரமாக பதிந்திருப்பதை பார்த்தா அவன் நெடுநாள் பசிக்கு பிறகு புள்ளிமான் கூட்டத்தை கண்டு கொண்ட வேட்டைக்காரன் போல அவன் கண்கள் மட்டும் தனியே சிரித்தது இதற்குள் மூன்றாம் முறை உணவை சிதறவிட்டிருந்தாள் வள்ளி வெடுக்கன அவள் கரம் பற்றி இழுத்தவன் என்னடி கொழுப்பா ஊட்ட சொன்னதுக்காக வேணும்னே பழி வாங்குறியா என்றான் கோபமாய் அதற்கே அவள் தன் கையில் இருந்த தட்டையை கீழே போட்டு சிதறவிட்டுவிட்டாள் விட்டாள் போச்சி மொத்தமாக போச்சி இப்போ எனக்கு பசிக்குதே என்ன இருக்குது உன்கிட்ட கோபத்தில் அவன் உதிர்த்திட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேரை மனம் ரெண்டு அர்த்தம் கற்பித்தது அவன் சிந்தைக்கும் இப்போதுதான் அது விளங்கியது ஆனாலும் அதற்காக வருத்தப்பட்டது போல தெரியவில்லை என்ன இருக்குதுன்னு கேட்டேன் அழுத்தம் திருத்தமாய் இரண்டாவது முறை கேட்டான் அவன் நடிக்கும்போது கூட அழுதிடாத அவள் கண்களில் எப்பொழுது கண்ணீர் கசிந்தது அழக்கூட தெரியுமா உனக்கு இரண்டாவது முறையாய் அவள் கரம் பற்ற முயன்றான் அவன் செயல்களில் மாறுதல் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட பெண் விரைந்து பின்வாங்கியது காதலிக்கிறேன்னு சொன்ன கையை பிடிக்கவே விட மாட்டேங்கிற நான் போய் மறுபடியும் சமைச்சு எடுத்துட்டு வரேன் நழுவி ஓட முயன்றவளுக்கு குறுக்காக வந்து நின்றான் இதற்குள் மீட்டிங்கில் ஒருவர் சக்கரவர்த்தி சார் ஆம் ஐ ஆடபுள் சார் கன் யூ ஹியர் மீ என்று இல்லாத ஒருவனை தேடிக்கொண்டிருந்தார் அவள் வெளிகள் அவனையும் லேப்டாப்பையும் மாறி மாறி பார்த்தது எஸ் ஐ ஆம் ஹியரிங் யூ என்று சொல்ல அவர் விட்டதில் இருந்து தன் சொற்பொழிவை தொடர்ந்தார் மைக் தான் இருக்கு என்றான் சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் தமிழ் ஹெட்ஃபோன் மூலம் மீட்டிங் அட்டன் செய்து கொண்டே அவளை நெருங்கி இருந்தாள் இவளுக்கு தான் ஜென்மத்தில் சனிபோல் அவனுக்கு எதிராக குரல் உயர்த்த முடியாது மீட்டிங்கில் இருந்தவர்கள் ஏன் இவன் குரலுக்கு அஞ்சி கிடைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை எத்தனை பேர் இருவரின் உரையாடல்களை கேட்டார்களோ என்று நினைக்கையிலேயே அவமானத்தில் அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பூசியது வள்ளிக்கு உடலெங்கும் ஏதோ ஒருவித அயர்ச்சி பரவி விரைவிட கண்கள் இரண்டும் சொருகிக் கொண்டு வருவதைப் போல் தோன்றியது கால்கள் துவள தள்ளாடியபடி பின்னே சென்றாள் இந்த நொடி கூட இரக்கம் காட்டாமல் அவன் பாதங்கள் அவளை நோக்கி முன்னேறி வந்தது இதற்கு மேல் நீ தப்பி போக இடமில்லை என கூறுவது போல அவள் முதுகு சுவரோடு முட்டியது அவளின் இருபுறமும் அணை கட்டுவது போல் தன் வலுவான கரத்தை ஊன்றி நிறுத்தினான் கூடவே அவன் மீட்டிங் உரையாடல்களும் தடையின்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது முத்தமிட முனைவது போல் அவள் முகத்தை நோக்கி நெருங்கி வந்தான் தமிழ் அவனின் முறைப்பினை கூட எப்படியோ சமாளித்து விடுவாள் அறிவிப்பின்றி நெருங்குவதை அவளின் இள மனதால் தாக்குப்பிடிக்கவே முடியவில்லை பயத்திலும் பதட்டத்திலும் பெரிது பெரிதாய் மூச்சு வாங்கியது தமிழ் தன் ஆள்காட்டி விரலால் அவள் கண்ணத்தில் இருந்து வரை அழுத்தமாய்க் கோடு கிழித்தாள் அந்த தீண்டலில் துளி அளவு கூட மோகம் இல்லை முழுக்க முழுக்க வெறுப்பு மட்டும்தான் அது தெரிந்தாலும் அவளுக்கு மூச்சு முட்டியது தான் மூச்சு விடும் சத்தம் எதிர்முனையில் இருப்பவர்களுக்கு கேட்குமே என்கின்ற ஞாபகம் வர இரு கரத்தாலும் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் வள்ளி ஒற்றை காலில் முள்மேல் நிற்பது போல அவள் அருகாமை நரகமாய் வலித்தது ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகம் போல் மெது மெதுமெதுவாய் கழிந்தது கண்ணீர் வேறு தாரை தாரையாய் வழிந்து ஓடியது அவளை அந்த நிலையிலேயே மீட்டிங் முடியும் வரை நிறுத்தி வைத்திருந்தான் தமிழ் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவனும் நகரவில்லை அவளையும் நகர விடவில்லை மீட்டிங் முடிந்து அனைவரும் புறப்பட்டு போக சதீஷ் மட்டும் தொடர்பில் இருந்தார் பாஸ் எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல மீட்டிங்கை முடிச்சிடவா என்று வேண்டுமென்றே கேட்டான் இதழ் சுழித்து சிரித்த தமிழ் படக்கண வள்ளியை கட்டி அணைத்தான் வி என்ற அலறலோடு அவன் பிடியிலேயே மயங்கி சரிந்தாள் புயல் காற்றில் பற்றுக்கோளை தொலைத்த கொடி போல அவள் தேகம் துவண்டு தரையில் விழுந்துட்டு எதிர்முனையில் அவள் அலறலைக் கேட்டு ரசித்த சதீஷ் எம கதவன்டா நீ இவ்வளவு நேரமா அவளை பிடிச்சு வச்சிருந்த என்றான் சந்தோஷ சிரிப்போடு மச்சி வெளியே தூக்கிப் போடுறேன் அள்ளிட்டு போய் அவள் ரூமில் போடு என்று கூறிவிட்டு ஹெட்ஃபோனை கலற்றி வீசினான் அவனுக்கும் சுவற்றுக்கும் இடையிலான சிறு இடைவெளியில் சரிந்து கிடந்தாள் வள்ளி அவளின் வலது கரத்தை பிடித்து தரத்தரவன தரையெல்லாம் இழுத்து கொண்டு போனான் வாசல் கதவை திறந்து அவளை வெளியே உருட்டிவிட்டு கடவாய் வரை பல் தெரியும் சிரிப்போடு கதவை பூட்டினான் மஞ்சத்தில் ஆழ்ந்த நித்திரை கொண்டிருக்கும் சஞ்சனாவின் மேல் அவன் பார்வை பதிந்தது அடுத்த நொடியே அந்த அரக்கனின் முகம் சாந்தமாக உருமாறியது ஓடி வந்து அவளின் பொன் வண்ண கன்னத்தில் முத்தமிட்டான் தேவா நீ பாத்தியா நான் அவளை அழ வச்சுட்டேன் உன் ஆசைப்படியே அவளை கதறி கதறி அழ வச்சுட்டேன் உறங்கும் பிள்ளையிடம் உளறி கொண்டிருந்தாள் பகல் முழுக்க அவனோடு விளையாடி தீர்த்த அசதியில் உறங்கிடும் பிள்ளைக்கு அவனின் பிதற்றல் மொழியை கவனிக்க நேரமில்லை புரண்டு படுத்து கொண்டாள் தன் வாழ்வில் என்றும் இல்லாத சந்தோஷத்தோடு தூங்கினான் பயந்தமிழ் சக்கரவர்த்தி அன்றைக்கு வெளியே அவள் விழுந்து கிடப்பதை பார்த்த சதீஷ் யோசனையோடு குறுக்கு நெடுக்காய் இரண்டு முறை நடந்தான் அதன் பிறகு ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவனால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டான் அவனும் இரவும் குளிரும் சேர்ந்து தாக்கிட நள்ளிரவு மூன்று மணியளவில் கண்களை திறந்தாள் வள்ளி முன் இரவு சம்பவங்கள் கனவு போல் அவள் கண்களில் உலா போனது தேம்பி அழுதிடக்கூட திராணி இல்லாமல் அப்படியே சுருண்டு படுத்துக் தமிழுக்கு உறக்கம் என்றால் அப்படி ஒரு உறக்கம் இறைவன் பார்த்த பக்தன் போல பெரும் புதையல் விட்ட ஏழை போல நெடுநாள் ஆசையை தீர்ந்து விட்ட சந்தோஷத்தில் ஆனந்தமாய் உறங்கினான் அடுத்த நாள் காலையில் அவனின் ஆசை பூங்கையில் கண்ணம் வருடி எழுப்பிவிட்டது ஹே பட்டுக்குட்டி எழுந்துட்டியா செல்லம் எனக்கு இன்னும் தூக்கமாக வருது உன்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்குறேன் பாதி வெளித்திறந்த நிலையில் பாப்பாவை அணைத்து கொண்டான் இது தினமும் நடப்பதுதான் உறங்கி எழுந்துவிட்ட பிள்ளையையும் தன்னோடு சேர்த்து இரண்டாம் முறை உறங்க வைத்து விடுவா இன்றைக்கு அவளும் ஏகபோக குசியில் இருக்கின்றாள் போல் உறங்காமல் அவனின் மூக்கையும் இமைகளையும் தொட்டு விளையாடினாள் அவன் காது மடல்களை தன் பூங்கரத்தால் விட டேய் கிச்சு கிச்சு வருதுடா உடல் சிலிர்த்து எழுந்தா சண் வந்திருச்சு தூங்கக்கூடாது எப்போதும் பாடும் அதே பல்லவியை சைகை மொழியில் பாடியது அந்த பிள்ளை மணி என்ன ஏழாச்சா அப்போ இன்னைக்கு அவங்கள ஊருக்கு வழி அனுப்பணுமே ஒடியா ஒடியா குளிக்கப் போவும் நோ உறுதியாகி மறுத்து விட்டாள் எனக்கு குளிக்கவே தெரியாதுடா நீ சொல்லி கொடுத்தா தான் நானும் உன்னை மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக மாறுவேன்ல இன்னைக்கு ஒரு நாள் என்னோட குளிச்சுட்டு தாங்கோ என்று தாஜா செய்ய அவளோ இப்போதும் நோ என்றே சொன்னாள் சரி நான் மம்மியை வர சொல்லிவிட்டு குளிக்க போகிறேன் செல்லக்குட்டி ட்ரெஸ் எடுத்துட்டு இரு அவள் டக்குன்னு குளிச்சு விட்டுருவா அப்புறம் ஜாலியாக நம்ம விளையாடலாம் என்று கூற சந்தோஷமாய் தலையாட்டி சிரித்தது அந்த உயிருள்ள பூ இண்டர்காம் ஃபோனில் கிச்சனுக்கு அழைத்தான் ஆனால் தொடர்புக்கு வந்தது அண்ணமாக்கா சமையல் முடிஞ்சதியா நாங்களும் ரெடி பண்ணிட்டோம் நீ கீழே வரியா என்றார் பாசம்மாய் இதோ வரோம் என்றவன் யோசனையோடு போய் கதவை திறந்து பார்த்தா நேற்று அவன் வீசி எரிந்துவிட்டு போன இடத்திலேயே இன்னமும் இருந்தால் வள்ளி நாவலின் அடுத்த பாகத்தை விரைவில் வெளியிடுகின்றோம் அதுவரை காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒளிக்கு நன்றி வணக்கம்